வெல்கம் சார். தேங்க் யூ வெரி மச். இந்த கார் நம்ம ஊர்லயே உங்களுக்கு தான் முதல்ல டெலிவரி ஆகுது சார். அதனால கம்பெனிக்காரங்க ஸ்பெஷல் இன்ட்ரஸ்ட் எடுத்துக்கிட்டு கிராண்ட் டெலிவரி கொடுக்கறாங்க சார். ஓஹோ. வெல்கம் சார். வெல்கம் சார். தேங்க் யூ. வெல்கம் சார். வணக்கம் சார். வாங்க. ப்ளீஸ் வாங்க சார். போலீஸ். ஜானி. நீ போற ஸ்பீடுக்கு என் பெட்ரோல் டேங்க் வெடிச்சிடும் போல இருக்கு. கொஞ்சம் ஓரமா நிறுத்துப்பா. பாட ராஜா, நீ அன்லோட் பண்ணிடு, அப்புறம் வண்டி அசிங்க வைக்கிடுவேப்பா. முடியலடா சாமி. எவனோ ஒருத்த வண்டி திருடிட்டு போனதுனால தப்பிச்சோம். இல்லனா அண்ணா பீஸ் பீஸ் ஆயிருப்பாரு. ஏய் இங்க பாருங்க, எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, ஆனா அண்ணனுக்கு எதுவும் ஆக கூடாது சார். அந்த கார் உங்களுதுன்னு தெரியாது சார். சார், உங்க கார் பீஸ் பீஸ் ஆனதுல இந்த ஒரு பீஸ் தான் சார் கடிச்சது. ஏய் சார், நாங்க திருடங்க தான் சார் ஒத்துக்குறோம், ஆனா இதை நாங்க திருடல சார். இது சும்மா ஜாலிக்கு. எனக்கு டிரைவிங்னா ரொம்ப பிடிக்கும் சார். நான் காரை பார்த்தேன், ரொம்ப பிடிச்சிருந்தது. அதான் ஒரே ஒரு ரவுண்ட் டிரைவ் பண்ணலாம்னு பார்த்தேன். டிரைவ் பண்ணிட்டு காரை ஓரமா பார்க் பண்ணிட்டு வந்தேன் சார், அவ்வளவுதான். அதுக்குள்ள இந்த மாதிரி நடந்துச்சு. கார் பிடிச்சிருந்தா எடுத்துட்டு போயிருவியா? ரொம்பலாம் யோசிக்காத, அப்புறம் சீக்கிரம் வயசாயிடும். You have a long life. கார்ல பாம்பு வச்சு என்ன கொல்ல பார்த்தாங்க. ஆனா நாம என்ன நினைச்சாலும் கடவுள் நினைக்கிறது தானே நடக்கும். அதை இங்க இருக்க சில முட்டாள்கள் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. நான் சாவுக்கு பயப்பில்ல, ஆனா நான் செய்ய வேண்டிய நல்ல காரியங்கள் இன்னும் நிறைய இருக்கு. அதெல்லாம் செய்ய முடியாதுங்கிற பயம்தான் எனக்கு. இன்னைக்கு நீ என் உயிரை காப்பாத்தி அந்த பயத்தை போக்கிட்ட. அதை எடு. இதை எடுத்துக்கிட்டு இன்னும் எவ்வளவு வேணும்னாலும் கேளு, நான் தாராளமா தரேன். சார், நான் திருடங்கிறது உண்மைதான், அதை ஒத்துக்கிறேன். ஆனா நான் கஷ்டப்படாம சம்பாதிக்கிற ஒரு பைசா கூட எனக்கு வேண்டாம் சார். ஒருவேளை உங்களுக்கு கண்டிப்பா எனக்கு ஹெல்ப் பண்ணியே ஆகணும்னு தோணுச்சுன்னா ஒரே ஒரு சின்ன ரிக்வஸ்ட் சார். அது எங்க ஏரியால தண்ணி பிரச்சனை சார். தண்ணி வந்து வருஷ கணக்கில் ஆகுது. கொஞ்சம் உங்க நல்ல மனசை வச்சு ஏதாவது உதவி பண்ணா அதை நான் பாத்துக்கிறேன். Johnny, talk to me, I want you marry me. No, baby, I'm sorry, enjoying my life, yeah. Bhoomi yellam combination, me yum nanam mondre. Resi yellam life will dane nambe. Vodum kalil yidi ay nindru, nanam manen villandru. Nanam ramba pesa mate. நான் போகும் தூரம் மேலே மேலே ஆக மாட்டேன் கீழே கீழே. டானுக்கெல்லாம் டானு நானே என்றும் கிங்கே. ஜானே 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 Is
ஆக ஒரு பூமி போதாதிங்க எல்லார் உண்டுங்க குஷியானதே பேஜார் ஆகாதே நல்லதை நினைத்தாலே போனால் ராஜன்னன் சாங்க கேளு கை வந்து சிக்கினா என்னோடல்லவா விளைந்து பாடுவேன் மிஞ்சிடாதே ஜீவனெல்லாம் மாஸ்டர் பீஸ் சிக்கிடாத மாட்டா சிக்கார அடிஸ்தான் யாருக்கும் போக Come on, let's go fast and make some cash. Johnny, 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 da 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 da. Vacílalo, el son montuno. Vacílalo, el son montuno. எல்லோரும் போட்டாலும் கேட்டக்காது மாசு நான் தானே ஆல்வேஸ் கிளாஸ் மாத்து முடிவெல்லாம் ஏனோ வென்று விட்டு தள்ளி யாருக்கும் கெத்துதான் நல்ல சொத்து பூமி தான் சுத்தம் ஸ்பீடு பத்தாவில்லை இன்னமும் கூட ஸ்பீடு வாராதையா கடிகாரம் எக்கு தப்பா சும்மா சும்மா சுத்தால ஸ்பீடு வந்து பாரு டைமே இல்ல Do you wanna Sultana ja, Johnny, Johnny Johnny, Johnny Da 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 ja, Johnny, Johnny Johnny, Johnny Da 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 நீங்க இங்க இருங்க நான் ஜாகிங் போயிட்டு வந்துடுறேன் ம் ம் நீங்க பிளாக் பெல்ட் சார் இந்த கலர்லெஸ் பெல்ட்க்கு நானே போதும் நீங்க உட்காருங்க ஓகே Ha ha ha.
என்ன சார், கவர்மெண்ட் உங்களை பாதுகாக்க தான் எஸ்கார்ட்டை கொடுத்துருக்காங்க, ஆனால் நீங்கள் என்னடானா அவங்க எல்லாரையும் விட்டுட்டு தனியாக ஜாகிங்க வந்திருக்கீங்க. ஜானி, நீ இருக்கும்போது எனக்கு எந்த எஸ்கார்ட்டும் வேண்டாப்பா. சார் சார், என்னை சும்மா ஹீரோ ஆகாதீங்க சார். நீ ஹீரோ தான், ஆனால் உனக்கு சம்பந்தமே இல்லாத என்ன ரெண்டு முறை காப்பாத்திருக்க. உனக்கு உயிர் கொடுத்தவங்க புண்ணியம் பண்ணவங்கப்பா. அந்த புண்ணியத்தை அடைஞ்ச நான் அனாதை சார். உன் அனாதன்னு சொல்ற எல்லாருமே அனாதை தான். இனிமே எப்பவுமே நீ அனாதன்னு சொல்லக்கூடாது. உனக்கு நான் இருக்கேன் சார். ஐயோ சார், நமக்கு இந்த சென்டிமெண்ட்னா கொஞ்சம் அலர்ஜி சார். நம்ம லைஃப் எப்பவும் இந்த ரங்கில படம் இருக்குல்ல சார், அப்படி கலர்ஃபுல்லா இருக்கணும் சார். எனக்கு வேற வேலை இருக்கு சார், நான் கிளம்புறேன் சார். காரியத்தை முடிக்க ஆந்திரால இருந்து ஆளுங்களை வர வச்சோம், ஆனா ஆளுங்க சுனாமியில அடிபட்ட குருவிங்க மாதிரி வந்து நிக்கிறானுங்க. என்ன நடந்ததுன்னு என் கிட்ட சொல்லுடா. அண்ணா, அவன் சுனாமினா, அவன் ஆக்ஷனுக்கு ரியாக்ஷன் பண்றதுக்கு ஒரு செகண்ட் கூட கேப் இல்லனா, சுனாமி மாதிரி வந்தா எல்லாத்தையும் தம்சம் பண்ணிட்டு போயிட்டானா. சுனாமி சுனாமின்னு சொல்லிட்டு இருக்க, அவன் பேர் என்னதுன்னு சொல்லுடா. ஜானி. என்ன சொன்ன? ஜானி. ஓ, ஜானியா? சரியா போச்சு. என் பேரை கேட்டாலே ஆந்திராவே நடுநடுங்கும். அவன் மட்டும் இப்ப என் கையில கிடைச்சான், அவனை அடிச்சு தோசை. சும்மா கத்தாத, நீ நினைக்கிற மாதிரி இங்க எதுவுமே பண்ண முடியாது. இங்க ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை எதையும் யோசிப்பாங்க. அதனால இனிமே நாம எந்த காரியத்தை செய்யறதா இருந்தாலும் ரொம்ப நிதானமா யோசனை பண்ணித்தான் செய்யணும். ஆனா இப்போ நாம முடிக்க வேண்டியது ஜானி இல்ல, சுதாகர. அதுக்கப்புறம் ஜானி கதையை பார்ப்போம். சுதாகர் விஷயத்தை நீ பாத்துக்கோ. அந்த ஜானி என்னோட ஈகோவை டச் பண்ணிட்டான், அவனை நான் சும்மா விட மாட்டேன். அந்த ஜானிய நான் தான் கொல்லுவேன். ஜானி, சுத்தி தண்ணி இருந்தாலும் குடிக்கிற தண்ணிக்கு 7 கிலோமீட்டர் நடக்க வேண்டியிருக்கு, என்ன பண்றது? ஐயோ தம்பி, தம்பி என்னாச்சு? என்னப்பாச்சு? என்னாச்சு? ஐயோ கடவுளே, என்கிட்ட அளவுக்கு அதிகமா தங்கம் இருக்கு, ஆனா இந்த சின்ன பையனை காப்பாத்துறதுக்கு ஒரு சின்ன துரும்பு இரும்பு கூட இல்லையே. நான் துபாய்க்கு மட்டும் போகாம இருந்திருந்தா என் கையில தங்க காப்புக்கு பதிலா ஒரு இரும்பு காப்பு இருந்திருக்கும். இப்ப இந்த பையனை காப்பாத்துறதுக்கு என்ன வழின்னே தெரியலையே. கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? கடவுள் இருக்கிறது உண்மைன்னு அவர் நிரூபிச்சிட்டாரு. அந்த யமனை வந்தாலும் இந்த தங்கம் உன்னை காப்பாத்துவான். இனி அந்த கடவுள் வந்தா கூட உன்னை யாராலையும் காப்பாத்த முடியாது. பாண்டுரங்கா புலி, யானை கூட வாக்கிங் போறத பாத்திருக்கியா? சிங்கத்து கூட டிஃபன் சாப்பிடறத பாத்திருக்கியா? இப்படி யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல வெறப்பா நிக்கிறத பாத்திருக்கியா? பாத்துறாத, நடுங்கிருவேன். தமிழ்நாட்டு 5 கோடி மக்களோட ஆஸ்திடா இது. 7 கோடி சார். எனக்கு தெரியாம ஜனங்கள்லாம் எப்படா நைட்ல ஓவர் டியூட்டி பார்த்தானுங்க. அப்ப இந்த கேஸ நான் ராத்திரியிலேயே டீல் பண்ணிக்கிறேன். ராத்திரில இனிமே இந்த ஜனங்களை வெறும் பேனை மட்டும் பார்க்க சொல்றேன். என்ன சார், சீக்கிரம் முடிச்சுடுங்க சார். என்ன இந்த ட்ரெஸ்ல பார்த்து அலற கைதிங்க? இதுக்கு பின்னாடி இருக்கிற நல்ல மனச பாக்கலையடா. நல்ல மனசு இருக்கிறவன அந்த கடவுள் கூட விரும்புவார். ஆனா ஒன்ன மாதிரி ஆளுங்களை எல்லாம் பார்த்தா சார், ஜட்டியோட உட்கார்ந்து
அய்யோ அநியாயமா இப்படி கிடக்குறானே, யாராவது காப்பாத்துங்களே. இதுதான நடந்தது. கதை திரைக்கதை வசனம் எல்லாத்தையும் என்னமோ நீங்களே எழுதுனா மாதிரி இன்ச் பை இன்ச்சா சொல்றீங்களே சார். எனக்குள்ள ஒரு நடிகன் இருக்கா, ஒரு இயக்குனர் இருக்கான்டா சார். இந்த ரெண்டுக்கும் நடுவுல கவர்மெண்ட் அதிகாரி எஸ் ஐ பாண்டுரங்கன் எங்க சார்? இங்க வாயன் இப்பவே சினிமா கதையெல்லாம் சொல்லி அறுக்காம என் நகைக்கு ஒரு வழிய சொல்லுங்க சார். வந்தாச்சு, ஆஹா வந்துட்டான்டா என் செல்ல குட்டி. சார் இந்த நகை எல்லாமே என்னோடது. இவன் தான் சார் என்ன நடிச்சு ஏமாத்தினான். இவன் நடிச்ச நடிப்புக்கு அந்த சிவாஜியே தோத்து போயிடுவார் சார். நான் வயலண்ட் ஆவறதுக்கு முன்னாடி இந்த திருட்டு பையில உள்ள போடுங்க சார். திருட்டு தொழில தப்பா பேச வேண்டாம்னு சொன்னதுல என்ன திருடுறது அவ்வளவு ஈஸின்னு நினைக்கிறியா? நைட் ஒரு ஃபுல் பாட்டில் எடுத்து டீப்பா டிஸ்கஷன் பண்ணலாம்னு உட்கார்ந்தா விடியறதுக்குள்ள ரெண்டு மூணு பாட்டில் எக்ஸ்ட்ரா முடிஞ்சிருது. அதுவும் இல்லாம சைட் டிஷ்க்கும் ஸ்நாக்ஸ்க்கும் செலவாகும் இல்ல. அதை விடுங்க, நைட் குடிச்ச ஹேங் ஓவர காலையில இறக்கிறதுக்கே 20 இளநீ 6 லிட்டர் தயிரா. யூ ஆர் கரெக்ட் கரெக்ட் சார். நடந்தத பார்த்த மாதிரியே சொல்றீங்களே. நல்லா சாராயத்திலே குளிக்கிறவல்ல. ஏண்டா போலீஸ் ஸ்டேஷன்லயே இருந்துகிட்டு என்ன தைரியம் இருந்தா தண்ணி அடிக்கிறத பத்தி பேசுவ? எனக்கே ஒருத்தன் தண்ணி காட்டிட்டான்டா. அவன் பண்ணது எப்படி இருந்துச்சுன்னா தண்ணிலயே வெண்ணெய் எடுத்த மாதிரி இருந்துச்சுடா. தண்ணி காட்டலாம், தண்ணி ஊத்தலாம், ஆனா இந்த மாதிரி இடத்துல எல்லாம் தண்ணில மிதக்கணும். லைஃப் இஸ் ஷார்ட் மச்சி. ஹலோ டாட், நான் கேள்விப்பட்டது உண்மையா? எதை பத்திமா கேக்குற? அப்பா என்கிட்ட எதையும் மறைக்காதீங்க, எனக்கு எல்லா விஷயமும் தெரியும். அதெல்லாம் சின்ன விஷயமா? கடவுள் நல்லவங்களை எப்பவுமே சோதிப்பாமா, ஆனா கைவிட மாட்டான். சாவுங்கிறது நம்ம உடம்புக்கு தான், ஆத்மாக்கு இல்ல. அப்பா இந்த மாதிரி பேசாதீங்க, நீங்க இல்லன்னா நானும் உயிரோட இருக்க மாட்டேன். அப்படிலாம் சொல்லாதம்மா, எனக்கு உன்ன விட்டா இந்த உலகத்துல வேற யார் இருக்கா சொல்லு. அப்பா எனக்கு ரிசல்ட் வந்தது நான் இந்தியால தான் வந்து செட்டில் ஆவேன், அப்புறம் நான் உங்க கூடவே தான் இருப்பேன். நீ இந்தியாக்கு வந்த உடனே உனக்கு நான் ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். பை, டேக் கேர். ஹே ஜானி. ஹாய். ஹவ் மெனி டைம்ஸ் ஐ டோல்ட் யூ நைட் நீ என்னைக்கு வீட்டுக்கு வராம இருக்கியோ அன்னைக்கு நாய கட்டி போடாதேன்னு. உன்னை பார்க்காம அது சும்மா கத்திக்கிட்டே இருந்துச்சு. அது படுற கஷ்டத்தை பார்க்க முடியாதனா ஏர்லி மார்னிங் ஐ ஃப்ரீட் ஹிம். லுக் யங் டைனா, நம்ம ஜோவனிங்க கட்டி போட்டாலும் சரி போடலனாலும் சரி
என்னோட ஜோ நான் இருக்கிற இடத்தை தேடி ஓடி வந்துருவான் இல்லையா ஜோ? லுக் ஜானி, நாய்க்கு பேர் வச்சா மட்டும் பத்தாது, அதோட வயித்துக்கு ஃபுட் கொடுக்கணும். ஃபுட் கரெக்ட்டா சொன்னீங்க டயானா. ஜோ மை பேபி, ஓவராசியனா படாதடா. தண்ணி அடிச்சா உயிர் போய்டும்னு எல்லாரும் சொல்றாங்க, ஆனாலும் என்னால குடிக்காம இருக்க முடியல ஜோ. ஏன்னா நம்மள மாதிரி அனாத பசங்களுக்கு குடிச்சாதானே நிம்மதி கிடைக்குது. உனக்கு புத்திமதி சொல்றது, ஆள் இல்லாத கடையில டீ ஆத்திர மாதிரி. ஆள் இல்லாத டீ கடையில டீ ஆத்திர மாதிரியா? பஞ்சு டயலாக் டயானா. வா சாப்பிட ஏதாவது இருக்கான்னு பாப்போம். ஒண்ணுமே இல்ல. டே ஜோ, இந்த ஜானி வீட்டுல எல்லா இருந்தும் ஒண்ணுமே இல்லையடா, ஏன் இப்படி? முதல்ல கல்யாணம் பண்ணிக்கோ. ஏய், யாரு என்ன சொன்னாலும் நான் ஒரு திருடன்ற விஷயத்த மறந்துடாத. பெரியவங்க எப்போ ஒண்ணு சொல்லுவாங்க, திருடனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட வாழ்க்கை நாசமா போயிடும். ஆனா நான் அதை நம்ப மாட்டேன். ஏன்னா பாவம் பொண்ணை பெத்தவங்க எப்பவும் படிச்ச பையன, அதாவது டாக்டரு, லாயரு, இன்ஜினியர் தான் மாப்பிள்ளையா தேடுவாங்க. என்ன மாதிரி ஆளுங்களுக்கு யாராவது பொண்ணை கொடுப்பாங்களா? இதெல்லாம் நடக்கிற விஷயமா சொல்லு. கிடைப்பா? ஏன் கிடைக்க மாட்டா? நிஜமா எனக்கு பொண்ணு கிடைப்பாளா? 100% கிடைப்பா. அது மட்டும் நடந்துருச்சுன்னு வச்சுக்கோ, இந்த உலகத்திலேயே முதல் அதிசயம் எங்க ஜோடிதான். டேய் பால் போடுறா, கேட்ச் கேட்ச் கேட்ச். நம்ம ஏரியால தண்ணி வந்துருச்சு, நம்ம ஏரியால தண்ணி வந்துருச்சு, நம்ம ஏரியாக்கு தண்ணி வந்துருச்சு. சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க. ஐயோ சந்தோஷமா இருக்கு, நல்ல வேளை தண்ணி வந்துருச்சு. சீக்கிரம் தண்ணி போடு. ஆமாண்டி, ரொம்ப வருஷமா தண்ணியே வராது இந்த ஊருக்கு, இப்ப தண்ணி வந்துருச்சு. நம்ம ஊருக்கு இப்ப தண்ணி கொண்டு வந்த அந்த புண்ணியமா எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும். God bless you. அண்ணா டெண்டர் ஃபைல் எல்லாம் செக் பண்ணிட்டீங்களா? இன்னொரு தடவை ஃபைனலா செக் பண்ணிக்கோங்க. அது குடுங்க. வரணும். ஓகே. ஹலோ. எனக்கு எப்ப என்ன தேவைப்படுதோ நான் கேட்காமலே நீங்க வந்து செஞ்சுட்டு இருக்கீங்க. ஆனா என்கிட்ட எதையும் எதிர்பார்க்கல, அவ்வளவு நல்ல மனசு உங்களுக்கு. நான் பாராட்டு வாங்குறதுக்காக ஃபண்ட் கொடுக்கல, உங்களுக்காக. நீங்க மக்களுக்கு செய்யற தொண்டுக்காக இந்த ஃபண்டை கொடுக்கறேன், வெச்சுக்கோங்க. வாங்க போலாம். என்னடா எந்த சத்தத்தையும் காணோம்? அது சவுண்ட் வர பாடி இல்ல, அதனாலதான். இஸ் ஓல்ட் மிஷின், உப்பு சக்கரை அதிகமாகி இன்ஜின் சீஸ் ஆகி பவர் போன பேட்டரிக்காக ஒண்ணுன்ற சோலார் எனர்ஜிய பார்த்து சார்ஜ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவன் இப்படியே சைட் அடிச்சிட்டு இருந்தானா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அவுட் ஆகிறது கேரண்டி. ஐ லைக் இட், ஐ லைக் இட். மங்கி மேன் என்ட்ரி ஆயிட்டானோ? நோ, flat is empty. Next. ஆஹா, இவ ஒரு சந்தேக பிரியாணி போல. பொண்டாட்டி மேல சந்தேகம் இருக்கிறவன் கதவுக்கு பூட்டு போடக்கூடாது, பொண்டாட்டியோட மனசுக்கு தான் பூட்டு போடணும். என்னடா நடக்குது? எதுக்குடா உனக்கு இவ்ளோ அர்ஜென்ட்? என்னை விட நீ ரொம்ப அவசரப்படுறியே.
ஹீரோ முன்னாடி வந்துகிட்டே இருக்கா ஹீரோயின் பக்கத்துல வந்துட்டாளா ஜோ நீ ஒரு நாய் நீ பேசுனா லாஜிக் கிடைக்குது பாத்துக்கோ இங்கிலீஷ் படத்துல பேசினா மேஜிக் நான் பேசினா லாஜிக்கா நாய் கூட நியாயம் கேட்க ஆரம்பிச்சிருச்சு இருக்கட்டும் குட் சேஞ்ச் ஒருத்தர் ஒருத்தர் பக்கத்துல நின்னுக்கிட்டு கண்ணிமைக்காம பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்புறம் இப்ப என்ன நடக்க போகுதுன்னு இனிமேதான் தெரியும் இவங்க இப்படியே பாத்துக்கிட்டே இருந்தா விடிஞ்சு கோழியா கூவிடும் என்னமோ பஞ்சிடலக் சொன்ன மாதிரி இருந்துச்சு தேவையில்லாம பேசாத என்ன நடக்குதுன்னு பாத்து சொல்றா ஜோ இவங்க ரெண்டு பேரும் லைட் ஆஃப் பண்ணி நம்ம ஆசையில மண்ணவாரி போட்டுட்டாங்கடா அட படுபாவீங்களா நம்மள இப்படியே மாத்திட்டாங்களே லக்ஷ்மி எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட் வேலை இருக்கு நீ கொஞ்சம் சீக்கிரம் டிஃபன் பண்ணு நான் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன் அண்ணா நீ பண்றது உனக்கே சரின்னு படுதா நான் என்ன பண்ண பெரியப்பா அடடே அம்மா நான் காலேஜ் போயிட்டு வரேன் பை பை பெரியப்பா அம்மா நீ ஏதோ கேட்டுட்டு இருந்தியே வீட்ல வயசுக்கு வந்த ஒரு பொண்ணு இருக்கானு கொஞ்சம் கூட அறிவு இல்லாம சொல்லவே எனக்கு நாக்கு கூசுது ஓ நீ அங்க வர்றியா இத பார் நான் அவளுக்கு தாலி கட்டவே இல்ல ஆனாலும் அவ தான் உனக்கு அண்ணிங்கிறது தான் மறுக்க முடியாத உண்மை பத்து பேருக்கு பாய விரிக்கிறவள என்னைக்கும் என்னால அண்ணியா ஏத்துக்க முடியாது இது என்னோட சொந்த விஷயம் இதுல நீ தலையிடாத இந்த கடல் அலைகளோட சத்தம் நல்லா கேக்குதா ஸ்வீட்டி நல்லா கேக்குதுப்பா ஆனா எங்க இந்த அலைகளோட சத்தம் கேட்காம என் உயிர் போயிடுமோன்னு பயந்துட்டேன் ஜானி அந்த கடவுள் என்னோட மீதி இருக்கிற ஆயுள் எல்லாம் உனக்கு கொடுத்து உன்னை சந்தோஷமா வைக்கட்டும் ஐயோ ஸ்வீட்டி மை டியர் ஸ்வீட்டி இந்த ஆஃபர் நல்லாதான் இருக்கு பட் நோ தேங்க்ஸ் இன்னொருத்தரோட ஆயுசை வாங்கிக்கிட்டு இந்த ஜானி வாழ வேண்டாம் அதுக்கு பதிலா நான் உசுரோட இருக்கிற வரைக்கும் என் முகத்துல இந்த சிரிப்பு அப்படியே இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணு சரியா சரிப்பா நான் போயிட்டு வரேன் சத்தத்தை கேட்டு என்ஜாய் பண்ணு போயிட்டு வாப்பா ஐயோ டேய் என்னடா வேணும் ஜானி உன் கூட தண்ணி அடிச்சு ரெண்டு நாள் ஆயிடுச்சு இன்னைக்கு ராத்திரி மட்டும் நீ அரேஞ்ச் பண்ணலன்னா நீ சொல்லிட்டல இனி கவலையே படாத நம்ம ஃபுல்லா என்ஜாய் பண்ண போறோம் இன்னைக்கு நைட் நான் வீட்டுக்கு வந்த உடனே நம்ம பாட்டில் ஓபன் பண்ணலாம் ஆ சூப்பர் கண்டிப்பா வந்துருவல்ல நீ கவலைப்படாத விடு இன்னைக்கு என்ஜாய் பண்றோம் ஆனா சைட் டிஷ் ட்ரிங்க்ஸ் எல்லாத்துக்கும் நீ தான் காசு கொடுக்கணும் இங்க பாரு ஜோக்கு நல்லி எலும்பு உனக்கு நரி எலும்பு ஓகேவா ஏ ஒரு நிமிஷம் ஏய் ஏய் நில்லு ஏய் ஏய் எங்க ஓடுற நில்லு ஏய் போடவ ஏய் மரியாதையா நில்லு ஏய் நில்லு ஏய் ஏய் நில்லுடி ஜானி பாம்பு பாம்பாட்டியே கொத்திச்சான் நீ இந்த ஊர்லயே ஊரறிஞ்ச திருடன் திருடங்கிட்டயே திருடிட்டாங்கன்னா எனக்கு உடம்பெல்லாம் பாம்பு ஊர்ற மாதிரியே இருக்குடா ஆமா சார் நாளையில இருந்து வேற கடையில டிஃபன் வாங்கணும் சார் எனக்கு எங்கெங்கெல்லாமோ அரிக்குது சார்
அந்த டாய்லெட்ல இருக்கிற ஆசிட் எடுத்து இவனுக்கு சர்பத் போட்டு குடிச்சிட்டு ரத்த கண்ணீர் எம்மராத மாதிரி சொரிஞ்சுக்கிட்டு கிடக்கட்டும். ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில மனுஷனையே கடிக்கிற நீ. சார் அப்படி இல்ல சார், அது வந்து இவனுங்க எல்லாம் கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து என் பாக்கெட்ட ரொப்புவாங்கன்னு கனவோட இருந்த அதெல்லாம் கெட்டு போச்சு. அந்த கடுப்புல நானே என் தலைமுடி கொட்டி போற அளவுக்கு கடுப்புல இருக்கேன். இனிமே எனக்கும் உனக்கும் ஆறடி கேப் இருக்கணும். பின்னாடியா இல்ல முன்னாடியா சார்? சென்டர்லயா? போய் டீயே சொல்லியா சார். ஏ ஜானி, மீச வச்சாம்பள உன் பாக்கெட்ல வளையல் போட்ட பொண்ணு கைய விட்டு எடுக்கும் போது வளையல் சத்தம் கேக்கலையா உனக்கு? நீங்க வர அவருக்காலே புர்கா, சாரி, ஜாக்கெட், ஜீன்ஸ், அப்புறம் இதுக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல. உங்க ரெண்டு பேருக்கும் திருடுறதுக்கு கத்து கொடுத்த எனக்கு இது நல்ல பனிஷ்மெண்ட். பேசாம இந்த யூனிஃபார்ம கழட்டி போட்டு ஏதாவது ஒரு கத்திய தொப்பில வச்சுக்கிட்டு எங்கயாவது கேட்ல கூர்க்கா வேலை பாக்கலாம். நல்ல விஷயம், அப்படியே பண்ணுங்க சார். காலையில ஆனா தூங்கலாம், நைட் ஆனா அடிக்கலாம். கூர்க்கா வேலைன்னா அக்செப்டன்ஸா? நீ அந்த பொண்ணு ஃபேஸ பாக்கல, அதனால இந்த கேஸே க்ளோஸ். ஐயோ தல தல தல, நான் அவ ஃபேஸ பாக்கலதான், அவனோட பேக்க நல்லா நோட்டீஸ் பண்ணிட்டேன். அவளோட பேக்க வச்சு கண்டிப்பா அவளோட ஃப்ரெண்ட கண்டுபிடிச்சே தெரிவேன். உங்க மேல சத்தியம். ஜானி, என்ன ஜானி, இஞ்சி தின குரங்கு மாதிரி ஆயிட்ட? இல்லடா கிருஷ்ணா, எஸ்ஐ ரங்கண்ணா சொன்ன மாதிரி ஒரு பையன் என்கிட்ட பிக் பாக்கெட் அடிச்சிருந்தா அப்ப நான் இந்த ஒரு குவார்டரோட என் கோட்டாவை முடிச்சிருப்பேன். ஆனா அத ஒரு பொண்ணு செஞ்சிருக்கான்னு யோசிக்கும் போது ஊருகா கூட இல்லாம ஒரு ஃபுல் பாட்டில் அப்படியே கல்பா அடிக்கணும்னு வெறி வருது. டோன்ட் வரி ஜானி, பி ஹாப்பி. டேய் கிருஷ்ணா, பீஸ் பீஸா உடஞ்ச அந்த போனுக்கு எப்படிடா உயிரை கொடுத்த? நான் உன்னை டம்மின்னு நினைச்சிட்டேன். ஆனா உனக்கு உயிர் கொடுத்த மம்மிக்கு உனக்கு இருக்கிற கோபத்துக்கு என்னோட பேரை கேட்க மாட்டேன்னு தெரியும், இருந்தாலும் நானே சொல்லுவேன். மை நேம் இஸ் ஜானி, மிஸ்டர் ஜானி. சரி, உங்க பேரை தெரிஞ்சுக்கிட்டேன். என்னோட மொபைல என்னோட அட்ரஸ்க்கு அனுப்புறீங்களா? மொபைல் உன்னோடது, நீதான் என்னோட அட்ரஸ்க்கு வரணும். அப்படி எல்லாம் வர முடியாது. வரலன்னா உன்னோட போனை மறந்துரு. ஜானி ப்ளீஸ். குட் கேர்ள். அப்படின்னா நாளை காலையில ப்ளூ ஜீன்ஸ் ரெட் டாப் போட்டுக்கிட்டு ஓஷன் கார்னிவல் பார்க் வந்துரு. என்னோட மொபைல் ரெட் டாப் ப்ளூ ஜீன்ஸ் மறந்துரா. எப்படி? சூப்பர். என்ன அப்படி பாக்குறா? நான் தான் ஜாஸ்மின். எந்த ஜாஸ்மின்? சும்மா காமெடி பண்ணாதீங்க, எனக்கு வேலை இருக்கு. இப்போதானே வந்தா, அதுக்குள்ள எங்க போயிட்டா? மிஸ்டர் ஜானி. நீ தான் ஜாஸ்மின், என்னால நம்ப முடியலையே. மிஸ்டர் ஜானி, உன்னோட மொபைல் கொடு. ஏ மொபைலா? ஏய் 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 இரு. ஹலோ. ஹலோ, நான் ஜாஸ்மின். நான் உன்ன பார்க்க தான் வந்தேன், ஆனா வர வழியில யாரோ என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்க. இப்ப எங்க இருக்க? உன் பின்னால தான் நிக்கிறேன். கொஞ்சம் தள்ளுங்க. ஏய் சும்மா கலாய்க்காத, எங்க இருக்கேன்னு சொல்லு. கொஞ்சம் ரைட்ல திரும்ப. ஓ, எதுல தான் நிக்கிறேன். அப்போ நீ தான் ஜாஸ்மினா? ஏ, இன்னும் டவுட்டா இருக்கா? இப்பவும் 50-50ல தான் இருக்கேன். அது 100% ஆகிறதுக்கு நான் என்ன பண்ணணும்? ஹம்
Just a minute. Jinta touch, 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 jinta touch, touch. Jasmine, nee thaan ellaiyana kandupidikka. Degree or distinction or mudicha gnani thevillama. 7th standard just pass aana inda Johnny podum. Ha. Nee oru vela na vekkira inda test la pass pannitena. நீதான் ஜாஸ்மின் எனக்கு முன்னாடியே தெரியும். ஆனா சும்மா விளையாட்டுக்கு ஒரு டெஸ்ட் பண்ணலாம் தான். ஆக்சன் பண்ணதுன்னா ஆனா ரியாக்ஷன் உன் ஃபேஸ்ல வருது. ஓ மொபைல் வாங்கியாச்சு இல்ல சீக்கிரம் கிளம்பு. இனி ப்ராப்ளம். ஹலோ என்னமா என்னாச்சு அது அந்த ரவுடி பசங்க என்ன துரத்திட்டு வராங்க ஓ சரி நீ வீட்டுக்குள்ள போ நான் வரேன் சீக்கிரம் போ ஏய் யாரா அது நான் குளிக்க போறேன் ஜானி 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 டயானா என்ன பண்ற டயானா ஒரு பேச்சுலர் ரூமுக்கு வரும்போது கதவை தட்டிட்டு உள்ள வரணும்ன்ற மேனர்ஸ் இருக்க வேண்டாம் ஓ ஓ ஓ மை காட் எனக்கு வயசாயிடுச்சுன்னு நினைச்சேன் ஆனா நீ என்னடா ஓவரா ரூம்ஸ் பேசுற ஆனா இப்போ உள்ள வந்த அந்த பொண்ணு கதவை தட்டிட்டு உள்ள வந்த மாதிரி தெரியல மை சைல்ட் ஜானி ஐ ஹேவ் ஒன் டவுட் ஐயா பிரசன்ட் அந்த பொண்ணு வரும்போது பயத்தோட வந்தா ஆனா போகும்போது வெக்கப்பட்டுகிட்டு போறா அவ உள்ள வந்த அந்த சின்ன கேப்ல அந்த பொண்ணு ஏதோ கிரகணம் முடிச்ச மாதிரி போறா வாட் டிட் யூ டு ஜாஸ்மின் பத்தி தெரியாது ஆனா ஜானிக்கு கிரகணம் பிடிச்சிருச்சு டயானா ஜானி அந்த பொண்ணு வந்துட்டாங்கிறதுக்காக இந்த ஓல்ட் டயானாவ மறந்துறாதப்பா கம் ஆன் டயானா வாட் இஸ் திஸ் ஒரு மனுஷன் சந்தோஷமா இருக்கிறதுக்கு பாசமும் காதலும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஜாஸ்மின் மேல எனக்கு காதல் இருக்குனா டயானா மேல எனக்கு பாசம் இருக்கு ஓ மை சைல்ட் ஆனா இந்த ஜாஸ்மின் ஜானிய லவ் பண்றாளா இல்லையான்னு டவுட்டா இருக்கு டயானா ஓ ஒன் வே ஆனா அந்த பொண்ணு வெக்கப்பட்டுகிட்டு போனதை பார்த்தா எனக்கு என்னமோ டூ வேன்னு தோணுது அது நான் எப்படி கன்ஃபார்ம் பண்றது டயானா ஓ இட்ஸ் வெரி சிம்பிள் ஜானி நாளை காலையில அவள போய் பாரு உன்னுடைய காதல அவகிட்ட சொல்லிடு தட்ஸ் ஆல் அவ்வளவுதானே யா ரியலி ஜானி ஏதோ பேசணும்னு வர சொல்லிட்டு எதுவும் பேசாமே உட்கார்ந்துட்டு இருக்க ஏதாவது சொல்லு ஜானி நீ ஏதோ சொல்லணும்னு சொன்ன அத நீ முதல்ல சொல்லு முதல்ல நீ சொல்லு நான் ஏதோ ரூல்ஸ் ஃபாலோ பண்ணலாம்னு லேடிஸ் ஃபர்ஸ்ட் னே உன்னை கேட்டேன் நீ ரூல்ஸ் பிரேக் பண்றியா சேஞ்ச் பண்றியான்னு தெரியல பட் இட்ஸ் எ நைஸ் சேஞ்ச் ஐ லைக் இட் ஐ லவ் யூ இங்க பாரு ஜாஸ்மின் எனக்கு இந்த எஸ்எம்எஸ் வாட்ஸ்அப் இதெல்லாம் சுத்தமா செட் ஆகாது நல்லா பார்த்தனா ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் ஓபனா பேசுவேன் உனக்கு ஓகே தானே
हेलो इपड़ी पेसी पेसी उसार बंटिया जानी हेलो नाम बाट को पेसी क्या रखे हैं नहीं ये दोनों पेसा मैं अपडे सेलेंट आ रखे हैं नहीं पेसर का केटा केटे डेर कुन्न बोल रखा आई डोंट नो यू आर समथिंग स्पेशल टू मी ना ये तनियो पेरे पात रखे हैं अन्य ये लर विड़ा नहीं समथिंग स्पेशल आना ये रखा बट आई कॉन्ट एक्सप्रेस यू आर सो इंटरेस्टिंग எனக்கு உங்க வீட்ல இருக்கறவங்கள பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கு வீட்ல இருக்கறவங்கள பத்தியா எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல நான் கேட்டது உன் அப்பா அம்மாவ பத்தி ஓ அப்படியா இங்க பார் ஜாஸ்மின் பாஸ்ட் என்ன ஃபுட்பாத்துக்கு தள்ளிடுச்சு பிரசன்ட் நான் உன்னை லவ் பண்றேன் ஃபியூச்சர் எப்படி இருக்கும்னு தெரியாது ஒரு ஃபேமிலி மேனா இருக்கணும்னு டிசைட் பண்ணிட்டேன் ஆனா ஒண்ணு மட்டும் உண்மை இவர்கால இந்த ஜோ என் லைஃப்க்குள்ள வந்ததில இருந்து நான் ஒரு அனாதன ஒரு நிமிஷம் கூட நான் ஃபீல் பண்ணதே இல்ல இவன் எங்க இருக்கானோ நான் அங்க இருப்பேன் நான் எங்க இருக்கனோ இவன் அங்க இருப்பான் சோ நாங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தருக்காக வாழ்றோம் இந்த வாழ்க்கைக்குள்ள யார் வந்தாலும் சரி அது யாரா இருந்தாலும் சரி என்னோட ஜோ ஹில் ஆல்வேஸ் பீ ஸ்பெஷல் டு மீ ஐ லவ் யூ ஜானி ஜானி இதுவரைக்கும் நீங்க ரெண்டு பேர் மட்டும்தான் ஆனா இனிமே நானும் உங்க கூட இருப்பேன் ஜானே சைலண்டா பேக்க மட்டும் பார்த்துட்டு ஃப்ரண்டா புடிச்சிட்டியாப்பா என்ன ஒரு ஃப்ரண்ட் இன்னிமே நீங்க ரெண்டு பேரும் ஜென்ம ஜென்மத்துக்கு ஒண்ணா தான் இருக்கணும் டேபிள்ல உட்கார்ந்தீங்கனா நீங்க டேபிள் ஒண்ணாவே தான் இருப்பீங்க யோ யார் யாது ஃபெவிகால இங்க கொண்டு வந்து வச்சது ஏடா கூடமா அமைக்கி இருந்தா என்ன ஆயிருக்கும் சார் உங்க பிஞ்சி போன ஷூவை ஒட்டிறதுக்காக வாங்கிட்டு வந்தேன் சார் வர வர வந்தோல்ல ஜாஸ்தி ஆயிருச்சியா ஹெட் ஆபீஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்ணி உன்னை மார்ச் வரையில நிக்க வச்சிருவேன் ஜாக்கிரதை சார் 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 வீட்டு நாய கூட நான் பாத்துக்கிறேன் சார் ஆனா பொணத்தை பாக்குற வேலை எனக்கு வேண்டாம் சார் இப்போ வா தெரிஞ்சதா என் பவர் என்னன்னு போய் எல்லாருக்கும் காப்பியும் வடையும் சொல்லியா போயா பாண்டு அப்புறம் நம்ம ஜோக்கு ஒரு பண்ணு போ என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு நைட் டியூட்டி கண்டிப்பா இருக்கும் அன்னைக்கு உங்க வீட்ல இந்த பாபு ஃபுல் டியூட்டி பார்க்க போறோம் பார்த்தல ஜானி இந்த போலீஸ்காரனோட அவஸ்திய கொஞ்சம் ஆயில்லன்னு வை நாய் கூட நம்மள மதிக்காது போ வீட்டுக்கு என்ன தேவையோ அத சம்பளத்துல வாங்கி கொடுத்துருவேன் மேற்படி செலவுக்கு உன்னை தான் நம்பி இருக்க நீ இல்லன்னா திருட்டு தொழில விட்டுறலாம்னு இருக்கேன் ஓ சரி அப்ப இவன் சொன்னானா ஏய் நீ திருட்டு தொழில விடுறேன்னு சொன்னது ரொம்ப நல்ல விஷயம் திருட்டு தொழில விட போறேன்னு சொன்னது நான் எப்பா என் காதுல விழுந்தது போய் தானே எப்பா என் வாழ்க்கையே உன்னை நம்பி தான் இருக்கு இல்ல தல இன்னைக்கு காலையில 9 மணி 3 நிமிஷத்துக்கு திருட்டு தொழில விட்டுறலான்னு நான் டிசைட் பண்ணிட்டேன் Just only 5 minutes back. 5 வயசுல இருந்து செஞ்ச தொழில 5 நிமிஷத்துல விடுறேன்னு சொன்ன அப்படி என்னப்பா உன் லைஃப்ல திடீர் மாற்றம் நடந்தது? என்னப்பா நம்ம ஜானி இவ்வளவு கிளாமரா இருக்கான் ரேபான் கிளாஸ் எல்லாம் போட்டிருக்கானேன்னு ஆனா லவ்ங்கிற டவ் சோப்பு உன் திருட்டு தொழில இந்த அளவுக்கு கழுவி விடும்னு நினைக்கல நீ திருட்டு தொழில விடுறேன்னு சொன்னது ஒரு எஸ்ஐயா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்க ஜானே வாமா வாழ்க்கை நடத்துறதுக்கு வெறும் அன்பு மட்டும் இருந்தா போதாது அதுக்கும் மேல ஒண்ணு தேவைப்பா பணம் ஓ அது கரெக்ட் தான் தல இதுவரைக்கும் என் லைஃப்ல நான் சம்பாதிச்ச எல்லாத்தையும் தண்ணி அடிக்கிறதுக்கு தம் அடிக்கிறதுக்குனே செலவு பண்ணிட்டேன் நீங்க சொன்னதுக்கு அப்புறம் குடும்பம் நடத்துறது கொஞ்சம் கஷ்டம்னு தோணுது இருந்தாலும் நான் திருட மாட்டேன் சபாஷ் நான் ஜாஸ்மினுக்கு சத்தியம் பண்ணிடுறேன் அனாதியா இருந்த என்ன இவ்வளவு தூரம் வளர்த்து விட்டுருக்கீங்க அதனால இனிமே எங்க ரெண்டு பேரும் நீங்க தான் பாத்துக்கணும் நான் எப்படி பா பாத்துக்கிறது உங்கட பாத்துக்குறோம் எல்ல ரத்தம் இல்ல எது சொன்னாலும் கப்புன்னு புடிச்சுக்கும்ல என்ன மாதிரி ஆளுங்களுக்கு தான் கஷ்டம் பாண்டரங்க இருக்கான் அவன் பாத்துக்குறான் என்னமோ உங்க பில்டப்ப பார்த்தா ஜானிய டிசி ஆக்கிடுவீங்க போல இருக்கு இவன கொல்லாம ஒரு சூப்பர் டீல் இருக்கு அந்த டீல உன்னால தான் பண்ண முடியும் அது இல்ல சொல்லும் திருட்டு தொழில் இல்ல டீல் இத மட்டும் நீங்க முடிச்சிங்க உங்க லைஃப்ல ரெண்டு பேரும் செட்டில்டு நம்ம சுவாதிக்காக
ஒரு நல்ல மாப்பிள்ளை பார்த்துருக்கேன். என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்கறதுக்கு அவளுக்கு உயிர் கொடுத்த அப்பா நான் இருக்கேன். டேய், கல்யாணங்கிறது ஆயிரங்காலத்து பயிரா? பணம் வேணும். அது எங்க இருக்கு உங்ககிட்ட? அதுக்கு சொத்தை பிரிச்சு கொடுத்துருங்க. என் பொண்டாட்டி, நான், என் மக இந்த வீட்டை விட்டு கிளம்புறோம். முதல்ல அந்த வேலையை செய். இங்க பாருங்க, உங்க அண்ணன் பேசுறத பார்த்தா நம்ம வீதிக்கு வர்றது கேரண்டி. இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணுங்க. வழிதானே, என் அண்ணனை சுடுகாட்டுக்கு அனுப்புறதுக்கு ஒரு வழி கண்டுபிடிச்சிருக்கேன். நேஷனல் ஹைவே. ஜீசஸ், நான் இது வரைக்கும் உங்ககிட்ட எதுவுமே கேட்டதில்ல, இதையும் கேட்கல. உங்ககிட்ட வேண்டிக்கிற அது, நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் ஜானியும் நானும் என்னைக்குமே பிரியக்கூடாது. என்ன பெத்தவங்க என் அனாதையா விட்டுட்டு போயிட்டாங்கன்னு தெரிஞ்சப்போ எனக்கு அவ்வளவு வலிக்கல. என்னை வளர்த்து ஆளாக்குனவர், என்னை திருட்டு தொழில ஈடுபட வச்சு என்னோட வாழ்க்கையவே நாசமாக்கிட்டாரு. அப்பதான் வலிச்சது. ஆனா இப்ப நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அதுக்கு காரணம் ஜானி. ஜானி என் லைஃப்ல வந்த அந்த நிமிஷத்துல இருந்த நான் நானா இல்ல. இதுக்கப்புறம் நாங்க என்னைக்கும் திருடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிருக்கோம். யார கேட்டு முடிவு பண்ண? நான் யார்கிட்ட கேட்கணும் இதெல்லாம்? உனக்கு அந்த ஜானி தான் சொல்லி கொடுத்தானா? எனக்கு யாரும் சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. இது என்னோட சொந்த விஷயம், நீங்க தலையிடாதீங்க. ஏய் செல்லக்குட்டி, அப்படி எல்லாம் பார்க்க கூடாது. வா வா. ஜாஸ்மின், என்னாச்சு? இனி ப்ராப்ளம் நீதான் ப்ராப்ளம். நானா? நான் என்ன பண்ண? நீ எதுவும் பண்ணல, அதனாலதான் ஜாஸ்மினுக்கு ஒரு மாதிரியா இருக்கா. ஜோ, சிவ பூஜையில கரடி இருந்தாலும் நான் இங்க இருக்க கூடாதா? வா, நாம அப்படியே ஓரமா போலாம். வா. அட, நீ சிரிக்கிற அளவுக்கு ஒன்னும் ஜோக் சொல்லலையே. அது உனக்கு சொன்னாலும் புரியாத? எனக்கு புரியாதா? சரி, அப்போ உனக்கு புரிஞ்ச விஷயத்தை எனக்கு சொல்லு. அத நீயே புரிஞ்சுக்க முயற்சி பண்ண. அர்த்தமே இல்லாத விஷயத்துக்கு எந்த அர்த்தமும் இல்ல, ஆனாலும் உனக்கு ஏதோ புரிஞ்சதுன்னு சொல்ற. அது என்னன்னு நீயே சொல்லு. அதுக்கான அர்த்தத்தை நீயே கண்டுபிடிச்சுக்கோ. அத நான் சொல்லவே மாட்டேன். உன் உடம்புல வர வாசனை என்ன அப்படியே மயக்குது. வில்லனுங்க எப்பவுமே இருட்டுல இருக்கிறது நாங்க சினிமால பாத்துருக்கோம் பாஸ். அதுக்காக தான் நாங்க லைட் ஆஃப் பண்ணோம் பாஸ். டேய்,
இருட்டில் இருக்கிறவன் வெறும் வில்லன் தான். இந்த மாதிரி பிரைட்டான லைட்ல வெள்ளை சட்டை போட்டுக்கிறவன் தான் வில்லாதி வில்லன் தான். இப்படி பிரைட்டா இருக்கிற வெள்ளை வில்லனை பீஸ புடிக்கி பிளாக் ஆக்கிட்டீங்களடா, பதில் சொல்லுங்கடா. நாங்க என்ன பண்ண பாஸ், மும்பையில இந்த மிர்ச்சியோட பேரை கேட்டா விதான் சௌதாவோட சிம்மாசனமே கட 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 கடன்னு நடுங்கும்டா. விதான் சௌதா பெங்களூர்ல இருக்கு பாஸ். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். டேய், நான் பிறந்து வளர்ந்த இந்த ஊரோட மண்ணுல என்னோட சாம்ராஜ்யம் தான் நடக்கணும்னு நான் சபதம் எடுத்துட்டு வந்திருக்கேன். அத நாசமாக்கிட்டீங்களடா, ஏன்டா அப்படி பண்ணீங்க பாஸ்? அவனை சேஸ் பண்ணி புடிச்சோம் பாஸ். கத்தி எடுத்துட்டு அவன் கழுத்தா இருக்கலான்னு போகும்போது அவன் அண்ணே கத்தி ரொம்ப மொக்கையா இருக்குன்னு சாண புடிக்க எடுத்துட்டு போயிட்டான். சாண புடிக்க போன அவன் ஓடி போயிட்டான்ல. அது எப்படி பாஸ்? உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த ஊர்லயே ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கலான்னு வந்தேன். ஆனா இங்க உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு கடல்ல இருந்து ஒரு சின்ன சிப்பிய கூட எடுக்க முடியாதுன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நோ ப்ராப்ளம், பெரிய ஆளுங்க எல்லாம் தோத்ததுக்கு அப்புறம் தான் ஜெயிச்சிருக்காங்க. இந்த டீலையாவது கரெக்டா முடிங்க, எடுத்துட்டு வாங்கடா. நீ வாழணுமா இன்னொருத்த வாழ்க்கையில ஒரு ஆட்டம் ஆடுன, நீ உயிர் வாழ்ந்தன்னா நான் வாழ்றதும் ஒண்ணுதான், சாகிறதும் ஒண்ணுதான். நான் சொல்றது சரிதானடா? அப்படின்னா நீங்க நான் சுடுகாட்டுல பொணத்தை எரிக்கிறவங்களா கூட்டிட்டு வந்து பணம் சம்பாதிக்கலான்னு ஆசைப்பட்டனே, நான் பொணம் தான்டா. அண்ணா, நான் என்ன தப்பு பண்ணன்னு சொல்லுங்கண்ணா. நீ என்ன தப்பு பண்ணன்னு என் வாயாலேயே சொல்லணுமா? என் வாயாலேயே சொல்லணுமா? நான் கத்திய எடுக்கிறவன்டா, கத்திய தீட்டுறவன் இல்ல. ரெண்டு ஒண்ணுதான் சொல்லுங்க பாஸ். நான் சொல்லலன்னா விட மாட்டீங்க, கேட்டு தொலைங்கடா. இவன் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த அந்த ஹோட்டலோட ஓனரு இவன் கையில அரிசிய கொடுத்து அதுல இருக்கிற கல்லையிடுன்னு சொல்லிட்டு அவரு வெளிய போக உள்ள இருந்த இவன் அவரு பொண்டாட்டியவே கரெக்ட் பண்ணிட்டான். அப்படியா பாஸ்? அப்புறம் அப்புறம்? ஐயோ இல்லண்ணா, நான் அவளை கரெக்ட் பண்ணலண்ணா, அவதானா என்ன கரெக்ட் பண்ணா. ரெண்டு ஒண்ணு தானே பாஸ். அண்ணா, என்ன ஐஸ்ல வேணாலும் வைங்க, இருட்டு ரூம்ல வேணாலும் வைங்க, ஆனா மிளகா மட்டும் வச்சிடாதீங்கண்ணா, முதல்ல பொயில்ஸ் இருக்கு. ஒரு பக்கத்தை மட்டும் கேட்டு நான் முடிவை எடுத்துட்டேன், இன்னொரு பக்கம் இருக்கிற மேட்டரை கேட்டதுக்கு அப்புறமா தான் தெரியுது ரெண்டு பேர் மேலையும் தப்பு இருக்குன்னு. ஆனா என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த மிர்ச்சி பாஸ் ஒரு தடவை முடிவை எடுத்துட்டானா அதுக்கப்புறம் என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். சாரி, ரொம்ப கத்திட்டேன், எனக்கே காது கொய்யங்குதே. மிர்ச்சி குடுறான். நைஸ் சாங், பட் ராங் பிளேஸ், ராங் பர்சன். ஹலோ மிர்ச்சி ஹியர், அங்க யாரு? நான் மிர்ச்சி பாஸ் கிட்ட பேசணும். மிர்ச்சி தான் பேசுறேன், என்ன விஷயம்? அது அதே பாட்ட பாடக்கூடாது. சாரி காமா பாத நீசா, நான் ஒண்ணு மியூசிக் டைரக்டர் இல்ல, கண்டம் துண்டமா வெட்டுற கசாப் கடக்காரன். எதை கட் பண்ணணும்? அது எங்க அண்ணன் தான் கொலை பண்ணணும். வெரி நைஸ், நம்ம அடுத்த டீல்லையே தம்பி அண்ணனை கொலை பண்ண சொல்றான். நைஸ், அதெல்லாம் ரொம்ப சுலபமா முடிச்சிடலாம். எனி போட்டோஸ்? வெயிட் அதிகமா இருக்கு, ரேட்டு மிர்ச்சி காலத்துல இறங்கிட்டான். இனிமேதான் ஆட்டமே ஆரம்பம் போகுது. ஹே ஜோ, லூசி,
ஜோ போகாத. ஜானி, நான் எந்த ஜென்மத்தில் பண்ண புண்ணியமோ நீ திரும்ப திரும்ப என்ன வந்து காப்பாத்துற. இந்த நன்றியை நான் என்னைக்கு மறக்க மாட்டேன். ஐயோ சார், இப்படி பெரிய பெரிய வார்த்தை எல்லாம் சொல்லாதீங்க சார். நான் எதுவும் பண்ணல சார். எல்லாத்துக்கும் காரணம் என் ஜோ தான் சார். நீ என்ன வேணா சொல்லு ஜானி, நான் கும்பிடுற கடவுள் தான் உன் அனுப்பியிருக்காரு. அந்த கடவுள் என்னை எப்பவும் கைவிட மாட்டாரு. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. அந்த கடவுளை நான் உன் உருவத்துல பாக்குறேன். எனக்கு வேற யார் மேலயும் நம்பிக்கை இல்ல. நீ என் கூடவே இருந்துருச்சானி சார். தயவு செஞ்சு இந்த ஒரு விஷயத்த தவிர வேற எதுவா இருந்தாலும் கேளுங்க சார். நீ எதுவும் தப்பா எடுத்துக்கலனா உன் கழுத்துல இருக்க இந்த கிராஸ் எனக்கு கொடுக்குறியா? இதுவா? எடுத்துக்கோங்க சார். பாசத்தோட கேட்ட இந்த ஜானி உயிரை கூட கொடுப்பான். தேங்க்யூ. நீங்க ஜாகிரதையா இருங்க சார். நான் போயிட்டு வரேன் சார். வெல்கம். ஏ ஜோ, இன்னங்க சார். தேங்க் யூ. போயிட்டு வரேன். வெல்கம் சார். போலாம். சாரி பாஸ், இந்த போனை உங்க காலா நினைச்சு புடிச்சு கெஞ்சி கேக்குறேன் பாஸ். எங்களை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க பாஸ். நான் உங்களை மன்னிச்சுதான் ஆகணும். ஏன்னா கம்மியான சம்பளத்துக்கு வேற எந்த அடிமையும் கிடைக்க மாட்டான் பாஸ். அடுத்த மாசத்துல இருந்து 999 ரூபாய் கூட 1 ரூபாய் சேர்த்து 1000 ரூபாவை ஏத்தி கொடுத்துருங்க பாஸ். டேய் வேணாடா, சொல்றதை கேளுங்கடா. அப்புறம் நீங்க தேவையில்லாம 500 ரூபாய் இன்கம் டாக்ஸ் கட்டணும். அப்படியா பாஸ்? அப்படின்னா எங்களுக்கு சம்பளமே வேணாம் பாஸ். நம்பிட்டாருங்க பாஸ். பாடி அவனை ரகசியமா தூக்கிட்டு போய் ஊருக்கு வெளியே இருக்கிற பாலத்துக்கு கீழே போட்டுருக்கேன். விஷயம் யாருக்கும் தெரியாம நான் கவனமா இருக்கேன். ஓகே பாஸ். தலை தலை பாத்தியா? எதிரிங்க தலை, எங்க தூக்கத்தை கெடுத்துட்டு நீங்க மட்டும் நல்லா தூங்குறீங்களே. எப்பா 24 மணி நேரமும் டியூட்டி பாக்குறோம் பா, தூங்குறது என்ன? ஜானி, நமக்கு எந்த வேலையும் நம்ம ஜீப்பை கொடுத்து அனுப்பிடலாம் சார். போட்டும் அப்படியே ஒரு பிசி ட்ரெஸ்ஸையும் போட்டு விட்டுரு. ஊரெல்லாம் விசில் அடிச்சுக்கிட்டே டியூட்டி பார்க்கட்டும் என்ன சார்?
எப்ப பாரு எல்லா விஷயத்துக்கும் ஏன் சார் என்னைய புடிச்சு தொங்குறீங்க நான் என்ன சார் பண்ண சார் ஏட்டு ஏதோ தப்பு தப்பா டபுள் மீனிங்ல பேசி உங்களை கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்காரு இந்த பண்றங்களே கன்ஃபியூஸ் பண்றாங்களோ இத பார் இவன் சொன்னதுக்கு மட்டும் நீ அர்த்தத்தை சொல்லிட்ட நீ என்ன கேட்டாலும் நான் கொடுக்கறேன் சார் சொல்றேன் ஆனா ஒன்னு ஏய் ஒன்னு என்னடா ஓர் ஆயிரம் தருவேன்டா சார் என்ன பரோல்ல விட்டீங்கன்னா எங்க ஏரியால சேட்டு ஊருக்கு போயிருக்கான் அவன் பொண்டாட்டி கிட்ட பேசிட்டு காலையில வந்துருவேன் சார் சிக்கன் ஸ்ட்ரைக் அடே படுவாவி பயல பரதேசி பயல டேய் இவன் சொன்னதுக்கு அர்த்தத்தை கேட்டா நீ என்னைய மாமா வேலை பார்க்க வைக்கிறியடா படுவாவி உன்னை எல்லாம் மௌன ஆல்ரெடி அந்த வேலை பண்ணி தானே எஸ்ஏ மறுபடியும் ஏதோ முணுமுணுத்தா என்ன சொன்ன என்ன சொன்ன அவன் சொல்லுது தப்புன்னு ஏய் ஓவரா பேசுன அந்த தருதலையா அதே ஜெயிலுக்குள்ள ஆறு மாசம் வைக்க போறேன் என்னத்துல அவங்க கதைய செட்டில் பண்ணிட்டீங்க அப்ப எங்க கதை சார் என்னயா ஒரு விஷயம் பண்ணலாம் சார் என்ன காரைய திருடிலாங்கறியா நம்ம ரெண்டு பேரும் போலீஸ் தான் ஆனா உங்க அளவுக்குலாம் அறிவாளி இல்ல சார் சரிடா சரிடா சொல்லு 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 சார் கிட்ட வாங்க சார் சல்லியா நம்ம எம்எச் ரெஜிஸ்ட்ரேஷன் அம்பாசிடர் ஸ்மக்லிங் கேஸ்ல பிடிச்சோம்ல கொடுத்து விட்டுருங்க சார் ஏய் பாபே ஆயிரம்தாயிரத்தாலும் ஃப்ரெஷ் மைண்ட் சூப்பர் ஐடியா சூப்பர் போஸ்ட் கொடுத்ததெல்லாம் போதும் என் மனசை கலைக்க முடியாது ஐடியாவுக்கு தான் உன்னை பாராட்டினேன் எப்ப கண்ணே அந்த காரை எடுத்துட்டு போப்பா சரி என்னையா ஒரு சொல்லு சொல்லு அந்த வண்டியில பேட்டரி இல்ல சார் சார் என்னையா சார் அப்படி பாக்குறீங்க போன வாரம் கலெக்ஷன் வரலனாலும் உங்க வைஃப்க்கு சாரி வாங்கி கொடுத்தீங்கல அது அந்த வண்டியோட பேட்டரி காசுல தான் மெகா போன் எடுத்துட்டு போய் முச்சந்தில நின்னு கத்து என் மானத்தை லிஸ்ட் போட்டு வாங்குறீங்களே ஐயா உங்க ரெண்டு பேரையும் நான் பக்கத்துல வச்சுக்கிட்டா என் மான ஆகாய விமானத்துலதான் பறக்கும் சார் நான் என்ன பண்ணணும்னு சீக்கிரமா சொல்லுங்க நான் உங்க வீட்டுக்கு முருங்கைக்காய் வாங்கிட்டு போகணும் மேடம்க்கு அர்ஜென்டா முருங்கைக்காயா ஆமா என் பொண்டாட்டியா உன்ன முருங்கைக்காய் வாங்கிட்டு வர சொன்ன அது உங்க பிரச்சனை சார் எனக்கு தெரியாது ஐயோ சமாளிப்போம் சார் நம்ம ஸ்டேஷன் ஜீப் இருக்குல்ல அதுல இருக்கிற பேட்டரியை கலட்டி அந்த காருக்கு மாத்திரு அப்ப நம்ம ஜீப்புக்கு கவர்மெண்ட்ல சொல்லி புது பேட்டரி போடு சூப்பர் சார் செம்ம ஐடியா சார் எல்லாம் பயங்கரமா ஜானி டீல் ஓகே ஆயிடுச்சுன்னா உன் லைஃப் செட்டில் ஆயிடும் என்ன வருது தண்ணி கலக்கிற வேலையை குடுக்கறேன் அதுவும் இந்த கலியுக கிருஷ்ணன் கையில அது நடக்காத ஒரு விஷயம் எனக்கு எப்பவும் இந்த ஒரு ரூபா பிளேடே போதும் வாழ்க்கை நடத்துறதுக்கு உன்னோட வாழ்க்கைக்கு ஒரு ரூபா பிளேடு போதும் ஆனா அந்த பணத்தை இழந்தவங்கள பத்தி ஒரு நாளாவது நீ யோசிச்சு பாத்திருக்கியா என்ன பண்றதுப்பா உன் லைஃப்ல ஜாஸ்மின்ங்கிற ஒரு பூ வந்துருச்சு ஆனா என் வாழ்க்கையில ஒரு காகித பூ கூட வரல ஏதாவது வந்துச்சுன்னா யோசிக்கலாம் இப்ப போய் காரை கழுவுறேன் பிள்ளையாரியே எடுத்துட்டு போய் கடல்ல கரைச்சிட்டோம் அவரு வாகனம் இந்த வாகனத்துல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு ஹலோ கொஞ்சம் சைட்ல போமா காதல் வந்துடுச்சு ஆசையில் ஓடி வந்த பாலும் பழமும் என்னடா சத்தம் அங்க ஹே கிருஷ்ணா என்னடா சவுண்ட் அது ஜானி ஏதோ ஒரு டயர் டிஸ்கான்னு பஞ்சர் ஆயிருக்கும் வந்த வேலையை பாருடானா சும்மா தொண்ண தொண்ணு பேசிக்கிட்டு இருக்க போ வேலையை முடி சரி சரி இனிமே எதுவும் பேச மாட்டேன் இங்க இருந்து போயிடலாம் ரொம்ப பயமா இருக்கு ஜோ சீக்கிரமா போலாம் ஜானி வா வா வண்டியில ஏறு அண்ணா இன்னும் எத்தனை நாள் தான் இப்படியே முட்டி போட்டு உக்காண்டு இருக்கிறது இப்படி மூச்சா கூட போக விடாம இப்படியே கட்டி போட்டு வச்சிருக்கீங்களே என்ன என் டேங்கே வெடிச்சிடும் போல இருக்குண்ணா பயமுடே நானே டீலுக்கு போன என்னோட பஜரிக்கு பைச காணுமேனு டென்ஷன்ல இருக்கேன் நீ என்னடானா உன்னை பத்தியே கவலைப்பட்டு பேசிட்டு இருக்க நீ இப்படியே சவுண்ட் கொடுத்துட்டு இருந்தானா சைட்ல இருக்கிற ஐஸ் கட்டி எடுத்து உன் தலையில அடிச்சு உன்னை சைலண்ட் ஆக்கிடுவேன் என்ன நீ டென்ஷன் பண்ணாதடா பாடிய கரெக்டா டிஸ்போஸ் பண்ணீங்களாடா டேய் நான் உங்களை கேட்டது பாடிய கரெக்டா
கரெக்டா டிஸ்போஸ் பண்ணிட்டீங்களான்னு. ஒரு வாய் கூட சாப்பிட விடாம இப்படி உயிரை வாங்கிட்டு இருக்கீங்களே பாஸ். பஜரங்கி பாய்ஸ் போன வேலை என்ன ஆச்சு? இந்த பஜரங்கி பாய்ஸ் தொட்டது எல்லாமே எங்களை ஏதோ புளிய வேட்டையாடதான் அனுப்புறீங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். நீங்க என்னடானா எலிய அனுப்பிட்டானா? என்ன பாஸ் இப்படி சொல்றீங்க? நாங்க கைய வச்ச வேலையை முடிக்காம விட்டது இல்ல. நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா எனக்கு என்னமோ நீங்க வேலைய கரெக்டா செஞ்சு முடிச்சீங்களான்னு டவுட்டாவே இருக்கு பாஸ். உங்களுக்கு டவுட் இருந்தா ஒரு வாட்டி டாக்டர் கிட்ட செக் பண்ணிருங்க பாஸ். என்னடா சொன்ன? எனக்கு ஆப்பு வச்சல உனக்கு ஆப்பு ரெடி ஆயிடுச்சா? இப்ப ஜட்டிய கலட்டி பயங்கரமா மிரிச்சி அவன் கதையை விடுங்க பாஸ். நீங்க சொன்ன மாதிரி முடிச்சிட்டோம் டீல். நீங்க எடுத்துட்டு வாங்க ஒரு கேஸ் பீரு. நீங்க எவ்வளவு சொன்னாலும் எனக்கு நம்பிக்கையே வரல. நான் திரும்பவும் கேக்குறேன், நான் சொன்ன வேலையை செஞ்சீங்களாடா? இவ்வளவு ஸ்ட்ராங்கா நீங்க ப்ராமிஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்பிக்கை வந்துருச்சுடா. அப்படின்னா சரக்கும் சைடிஷும் ரெடியா பாஸ்? சரக்கு சைடிஷு கூடவே இது இந்த ஃபிகரும் உங்களுக்கு தாண்டா. உனக்கு ஆப்பு இன்னும் இருக்கு. ஜானி, இந்த ரெண்டு தியேட்டர்லயும் எந்த படமும் ஓடல. நாம டிக்கெட் வாங்குனது வேஸ்ட். ஜானி, மூணாவது தியேட்டர்ல ஆக்ஷனோட சேர்ந்து ஃபுல் ரியாக்ஷன் இருக்கும். ஜானி, இந்த படத்துல ஹீரோவே இல்ல. ஹீரோ இல்லாததால ஹீரோயின் ஃபுல் டென்ஷன்ல இருக்கா. ஆனா ஜானி, ஹீரோ சாப்பிடுறத மறந்தாலும் பார்டர் கிராஸ் பண்ணாத அப்புறம் பாடி இருக்காது. தியேட்டர்ல டிக்கெட்டை வாங்கிட்டு உள்ள படம் பார்க்க கூடாது, பேச கூடாதுன்னா நான் என்ன பண்ணட்டும் ஜானி? நீ வாய மூடிக்கிட்டு பேசாம அமைதியா தூங்க, அப்படிதானே ஜோ? கரெக்டா சொன்ன. மிர்ச்சி ஹியர். அங்க யாரு? என் அண்ணனோட போன் ரிங் ஆகுது. உங்க அண்ணன் போன் ரிங் அடிக்குதுன்னா எனக்கு எதுக்குடா போன் அடிக்கிற? மூடிட்டு போன் வைடா. ஏய் மிர்ச்சி, இதுல ஏதாவது சொதப்பிச்சுனா நம்ம ரெண்டு பேரும் உள்ள போக வேண்டியதுதான். டேய், எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குதுடா, நீ வேணா போடா. டேய் டேய், காசு வாங்கும் போது நல்லா தானடா பேசுன, இப்ப என்னடா லூசு மாதிரி பேசுற? யார் இவன்? இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறதே அண்ணனோட தம்பியா? நான் பேசிக்கிட்டு இருக்கிறது பிசினஸ்மேன் ஷாம் சுந்தர பத்தி. ஏ, ரெண்டும் ஒண்ணுதான்டா. சொல்லு 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 சொல்லு. அவரோட போன் ரிங் ஆகுதியா? ஏய், போனுனா ரிங் ஆகத்தான் செய்யும், அதுக்கு என்னையா பண்ண முடியும்? டேய், நீ அண்ணனை கொலை பண்ணி கடல்ல வீசி இருந்தா அவர் போன் எப்படி ரிங் ஆகும்? அறிவு கட்டவனே, எனக்கு உன் மேல நம்பிக்கை இல்ல. இங்க பாருங்க தம்பி சார், உங்க அண்ணன் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கிறது கன்ஃபார்ம். அப்புறம் இந்த மொபைல் பேட்டரி சார்ஜ் இருக்கிற வரைக்கும் அது ரிங் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். அப்புறம் அதுவே ஆஃப் ஆயிடும் சார். நீங்க என் வெயிட் மேல சந்தேகப்பட்டிருந்தா நான் கவலைப்பட்டிருக்கவே மாட்டேன், ஆனா என் ஹைட் மேல சந்தேகப்பட்டிருக்கீங்க. தம்பி சார், நாங்க இந்த உலகத்தையே ஆள்ற அளவுக்கு திறமசாலிங்க. நாங்க ஒரு தடவை ஃபீல்டுக்குள்ள இறங்கினாலே போதும், பத்தி போன கிணத்துல கூட தண்ணியை எடுத்துருவோம். தண்ணிய இதெல்லாம் உங்கள மாதிரி மரமண்டைங்களுக்கு புரியாது. டேய் மிர்ச்சி, நீ பேசுறது நிஜமாவே எனக்கு புரியலடா. என்ன பண்றது? போனை ஆஃப் பண்ணிட்டு போய் தூங்கு. டேய், இன்னுமாடா முடியல. ஹலோ, நான் பாண்டரங்கம் பேசுறேன். ஹலோ, நான் சுதாகர் பேசுறேன். சார் சார், வணக்கம் சார். என்னங்க சார்? நேத்து ராத்திரியில இருந்து சாம் சுதர காணும், அவர் கார் உங்க ஏரியா லிமிட்ல தான் இருந்துச்சா, அது என்னன்னு என்கொயரி பண்ணீங்களா? சார், காரை நான் கஸ்டடியில் எடுத்திருக்கேன் சார். சார், நானே என்கொயரியும் பண்ணிட்டு இருக்கேன் சார். இந்த கேஸை சீக்கிரமா ட்ரேஸ் அவுட் பண்ணுங்க. மிஸ் ஆனவர் எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர் சார். 24 மணி நேரத்துக்குள்ள இந்த பாண்டுரங்க இந்த கேஸ சால்வ் பண்ற சார். தேங்க் யூ ஆபீசர். நம்ம கட்சி ஆபீஸ்ல சாம் சுந்தரோட டீடைல்ஸ் எல்லாமே இருக்கு, அதை கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே சார். அப்படியே இன்வெஸ்டிகேஷனை பத்தி அடிக்கடி எனக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருங்க. இது ஆர்டரா இல்லை?
ரிக்வெஸ்டா கேக்குறேன். ஓகே சார். யோ கான்ஸ்டபிள் சார், ஜீப் ரெடியா? போனியா? வண்டி எடு. யோ நீ போலீஸ்காரையா? மூஞ்ச எப்பவும் இப்படி தூங்கி விளைஞ்ச மாதிரியே வச்சுக்க கூடாது வா. சார் நான் ஜீப்பை எடுக்கிறேன் சார், ஆனா நம்ம ஸ்டேஷனுக்கு பூட்டு போட வேண்டியது இருக்கு. ஏயா, நானும் ஏட்டும் ஜீப்பை தள்ளுவோம், நீங்க ஜீப்பை ஓட்டுவீங்க, நாம எல்லாரும் கிளம்பி போயிடலாம். ஏற்கனவே செல்லுக்கு பூட்டு இல்ல. யோ எதுவா இருந்தாலும் தெளிவா சொல்லியா. அதான் சார், நம்ம ஜீப்ல தான் பேட்டரி இல்லையே. என்னையா சொல்ற? போலீஸ் ஸ்டேஷன்ல நிக்கிற ஜீப்ல இருந்து பேட்டரிய திருடிட்டாங்களா? ராஸ்கல்ஸ், என்னையா பண்ணிட்டு இருந்தீங்க? ராத்திரி டியூட்டி பார்க்காம கரண்ட் கம்பத்துல நின்னு அப்படி சாஞ்சி தூங்குனீங்களோ? பண்றத பண்ணிட்டு கேள்வி வேற. ஏய், அது என்னையா முணு முணுத்துக்கிட்டு நேர்ல சொல்லியா? அதான் சார், அன்னைக்கு ஜானி கார்ல பேட்டரி இல்லைன்னு நம்ம ஜீப்ல இருந்து பேட்டரி தானே எடுத்து கொடுத்தோம். நடக்கமாட்டேங்குது. நான் போய் ஃபைல் எடுத்து வரேன், நீங்க வெயிட் பண்ணு. வணக்கம் சார். வணக்கம். இல்லைங்க, வயசான ஹீரோ மாதிரியே இருக்காரு. ஓகே, வெல்கம் சார். கிளம்பலாமா? போலாம் போலாம். ஏன்பா இவன் மூஞ்ச உம்முன்னு தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கான்? அதுவா, காலையில நல்லி எலும்பு கேட்டான், நான் சாயந்தரம் வாங்கி குடுக்கறேன்னு சொன்னேன், அதான் மூஞ்சி எப்படி வச்சுக்கிட்டு இருக்கான் உம்முன்னு. ஓஹோ, இந்த அழகான கடல்கரை ஓரத்துல இங்க சின்ன வர காத்துல நாம இப்போ ஐஸ் பாய்ஸ் விளையாடலாமா? ஜானி, நீ கவிதை சொல்ல ஆரம்பிச்சதும் நீ என்னென்னமோ பண்ண போறன்னு நான் கற்பனையில மிதந்தேன். ஓ, ஆனா நீ சரியான முக்கன்னு ப்ரூவ் பண்ணிட்ட. தேங்க் யூ ஸ்வீட் ஹார்ட். நீயாவது என்ன புரிஞ்சுகிட்டியே? வாட், நீ சொன்னது எனக்கு எதுவும் புரியல. நான் பேசுறது எனக்கே புரியல, உனக்கு எப்படி புரியும்? அதெல்லாம் இருக்கட்டும், நான் கேட்டது என்னாச்சு? என்ன? சும்மா விளையாடாத ஜாஸ்மின், நான் உன்கிட்ட ஒன்னு கேட்டேன், அதை வாங்க தான் ரொம்ப நேரமா வெயிட் பண்றேன். நீ வாங்கிக்கிற மூட்ல இருக்க? ஆனா நான் குடுக்கிற மூட்ல இல்ல. ஜாஸ்மின், நீ குடுக்கலனா நான் ஃபாதர் ஆயிடுவேன். நீ ஃபாதரானா நான் சிஸ்டர் ஆயிடுவேன். ப்ளீஸ் வேண்டாம் ஜாஸ்மின், இனிமே எப்பவும் இப்படி பேசக்கூடாது. என் மேல சத்தியம். ஹே ஜானி, எதுக்கு இவ்வளவு சீரியஸ் ஆகுற? Just kidding. Johnny, நீ என்ன அவ்வளவு லவ் பண்றியா? ஆமா, இந்த ஜானிக்கு இந்த ஜோவும் ஜாஸ்மினும் தான் வாழ்க்கை. ஜானி, சார் உனக்காக வெயிட் பண்றாரு. இதோ வந்துடுறேன். ஜாஸ்மின், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன். யூ டேக் கேர். ஜோ, என்னத்துல இவ்வளவு தூரம்? இல்லன்னு இருந்தா நானே வந்திருப்பல. ஐயோ, யோ கான்ஸ்டபிள், அபவுட் டர்ன், டெர்மினலியா? அப்படியே கொஞ்சம் தள்ளி பா. அப்படியே ரவுன்ஸ் வந்தேன், உன்ன பாக்கலாம்னு வந்துச்சு, அதான் வந்தேன். என்ன விஷயம் சொல்றேன்? இன்னைக்கு ராத்திரி நாம போட்டு வச்ச டீல் முடிஞ்சாகணும். இன்னைக்கு ராத்திரி ரொம்ப உசரா இருக்கணும், கோஸ்ட் கார்டு செக்யூரிட்டி ரொம்ப டைட்டா இருக்கு. இந்த டீல் மட்டும் முடிஞ்சிருச்சு, திரும்பியா? இந்த டீல மட்டும் முடிஞ்சிட்ட நீயும் செட்டில்டு, நானும் செட்டில்டு. தேங்க் யூ தல. நான் அந்த மிஸ் ஆனால நாம வீட்டுக்கு இன்வெஸ்டிகேஷனுக்கு போனோம். நான் மோட்டர் பைக்ல போறேன், நீ கார்ல போயிரு. ஓகே ஓகே, ஆஃப் கோர்ஸ். யா யா, பானத்தையே பாத்துக்கிட்டு இருந்தா நிலா என்ன மடியிலயா வருவேன். வாயா,
இதெல்லாம் மட்டும் கரெக்டா கண்டுபிடிங்கடா. அது அப்புறம் உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன்டா, தயவு செஞ்சு அவனை மர்டர் பண்ணி எங்க தூக்கி போட்டீங்கன்னு சொல்லுங்கடா. நாங்க அவனை மர்டரே பண்ணல பாஸ். மர்டர் மர்டர் டேய், மர்டர் பண்ணாம அவனை எங்கடா தூக்கி போட்டீங்க? நீங்க நல்லா தமாஸ் பண்றீங்க பாஸ். நான் தமாசாலாம் சொல்லடா, எங்க அப்பா மேல சத்தியமா சொல்றேன், நான் சீரியஸா தானே சொல்றேன். என் பாடியில தண்ணியே இல்லடா, இருந்திருந்தா என் கண்ணுல இருந்து தண்ணி ஆறு மாதிரி பொலபொலன்னு ஓடி இருக்கும்டா. சொல்லுங்கடா, அவனை எப்படி மர்டர் பண்ணீங்கன்னு சொல்லுங்கடா. பாஸ், நாங்க பண்ணது கொலை, மர்டர் இல்ல. கடவுளே, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல ஏழு கிணறுல உள்ள தண்ணியை குடிச்சிருக்கேன், ஆனா நீங்க நாலு பேர் இருந்து கூட உங்களுக்கு சோடாவே குடுக்கறேன். சோடா குடிங்க பாஸ். சோடா, இது எப்படிரா? அது அப்படிதான் பாஸ். அப்படிதானா? முட்டாள சகலா, அறிவு கட்டவங்களா? கரெக்ட்டா சொல்லி தொலைங்கடா. எங்கடா வச்சு மர்டர் பண்ணீங்க பாஸ்? டென்ஷன் ஆகாதீங்க பாஸ், நாங்க எப்படி கொலை பண்ணனும் உங்களுக்கு தெரியும், அவ்வளவுதானே? அத சொல்லுங்கடா, அத தாண்டா ரொம்ப நேரமா கேட்டுக்கிட்டு இருக்கேன். அத நாங்க செஞ்சு காட்டுறோம் பாருங்க பாஸ். கம் ஆன் பாய். சூப்பர், நீங்க செஞ்ச காரியம் எக்ஸலென்ட்டா இருக்குடா. தேங்க்ஸ் பாஸ். வெரி குட், வெரி குட். மர்டர் ஓகே, ஆனா பாடியே டிஸ்போஸ் பண்ணல ஏன் பாஸ்? பாடி டிஸ்போஸ் பண்ண நாலு பேர் வேணும்ல பாஸ், அதனால தான் பாஸ் இப்போ பண்ணுங்க பாஸ். ஐயோ தூக்குடா, என்ன தூக்காதீங்கடா. தேங்க் யூ. டாடிக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம். வெல்கம் டு பெசன்ட் பீச் கார்னிவல். இன்னும் சிறிது நேரங்களில் நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த கடல் கண்ணிகள் நடனமா ஜானி, ஸ்டேஜ் சூப்பரா இருக்கு, அதுக்கு மேல ஆட போற பொண்ணுங்களை எல்லாம் நினைச்சா என் உடம்பெல்லாம். ஜானி, இந்த டீல்ல வர காசுல ஏன் பங்கு எனக்கு கொடுத்துருவல்ல? நான் எப்படி உனக்கு சொன்ன பங்கு குடுக்கறேன், பரிசு குடுக்கறேன்? ஜானி, நீ என்ன வேணாலும் பண்ணு, ஆனா என் பங்க எனக்கு குடுக்க மாட்டேன்னு சொல்லி என் வயித்தறிச்சல கொட்டிக்காத, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஹலோ தல, உங்க போனுக்காக தான் வெயிட் பண்ண. ஜானி, இன்னைக்கு டீல் வேண்டாம். ஏன், என்னாச்சு? நம்ம டீல் விஷயம் அந்த கோஸ்ட் கார்டு ஆளுங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. தல, இப்ப நான் என்ன பண்ணட்டும்? திரும்பி வந்துறியா? சரி ஜானி, டீல் ஓகேல? நோ டீல். நீ சும்மா விளையாடுறதானா? கோஸ்ட் கார்டில் இருக்கிறவங்க நம்ம பிளானையே சொதப்பிட்டாங்க. ஜானி, தொண்டையை தான் நினச்சிக்க முடியல, உள்ளே போய் டான்ஸ் ஆடி உடம்பையாவது நினச்சிக்கலாம், வாடா. ஐ அம் சாரி, என்னோட பசங்க எல்போடு, இருந்தாலும் டீல் இருக்கு, பார்க்குறீங்களா? சாரி சார், தப்பு மனுஷன் தான் சார் பண்ணுவான், மரமா பண்ணும், விடுங்க சார், போங்க. நல்ல மனுஷன், நல்ல மனுஷன். பெரிய மனுஷா, இங்க பாரு, வண்டிக்கு மட்டும் அதை ஆயிருக்கணும், அப்ப தெரியும். அவர் ஏன் ஒரு மார்க்கமா பேசுறாரு? அப்பா எடுத்துக்காதீங்க, ஒரு லூஸ் சார். அவர் ரொம்ப ஃபீல் பண்றாரு, அவருக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சார், ஆக்சுவலி என்ன நடந்துச்சுன்னா, நாங்க அங்க இருந்து கார்ல வந்து, இவன் ஏதோ பெங்காலி போல டைரக்டர் போல இருக்கு, தோணா தோணா பேசிக்கிட்டே இருக்கா. சீக்கிரம் வாப்பா, சொர்க்கத்துல போய் ஜாயின் பண்ணிக்கலாம். வாடா வாடா, சீக்கிரம் வா சார். ஓகே, போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க, என்ஜாய் என்ஜாய். பாஸ், அவங்க ஏதோ சொர்க்கம்னு சொன்னாங்களே, அப்படினா என்னது பாஸ்? பரதேசி பசங்களா, நீங்க பண்ண காரியத்துக்கு அவன் நரகத்தை காட்டாம போனாங்களே, இதுல சொர்க்கம் என்னன்னு கேக்குறேன், போங்கடா. எதுக்கு போறாரு? இவன் ஒருவேளை பாடிய பாத்துருப்பானோ? வெரி நைஸ் டாக், ஐ லைக் டாக். சாரி, திஸ் பிஸ்கட் ஃபார் யூ. யூ வாண்ட் டு ஒன் மோர்? டேக் இட் full for you. Enjoy பண்ண போற குஷில டிக்கே மூடுறதுக்கு மறந்துட்டாங்க. Don't worry, I will do it for you.
நிகழ்ச்சி ஆரம்பிக்கும். வாருங்கள் வாருங்கள். எங்கேயும் கடல கூத்தாட உடல் குஷியாக அடிக்கவே சாராயம் போதையே தாதா. அவன் மட்டும் என் கையில மாட்டினா என்ன
எதுவும் நடக்காதுன்னு சொன்னேன். ஓ ஹலோ சார், சொல்லுங்க சார். ஜானி எங்க இருக்கப்பா? அதை நான் கார்னிவலுக்கு வந்திருக்கேன் சார். நீ இப்போ ஃப்ரீயா இருந்தீங்கன்னா கொஞ்சம் வீட்டுக்கு வர முடியுமா? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ஒரு பத்து நிமிஷத்துல வந்துடுறேன் சார். கிருஷ்ணா, நீ ஜோவா கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு போ, நான் ஒரு வேலையை வெளியே போ. சரி, பாய் பாய். என்ன விஷயம் இந்த நேரத்தில் வந்திருக்கீங்க அண்ணா? உங்ககிட்ட சில முக்கியமான விஷயங்கள் பேச வேண்டி இருக்கு, அதுக்கு தான் வந்தேன். இங்க பாருங்க, எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம், இப்ப கிளம்புங்க. என்ன மாதிரி அடிமைகளுக்கெல்லாம் நேரம் காலம்னு ஒண்ணு இருக்கா என்ன? அது உங்களுக்கு வேணா இருக்கலாம், எனக்கு இல்ல. என்ன சொல்லணுமோ சீக்கிரம் சொல்லுங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. அப்போ எனக்கு வேலை இல்லைன்னு சொல்லாம சொல்றீங்க. சரி, இனிமேலாவது வேலையை ஏற்படுத்திக்கிட்டா போச்சு. பாருங்க, எதையும் சுத்தி வளைச்சு பேசாதீங்க, எதுவா இருந்தாலும் நேரடியா பேசுங்க. அண்ணா, நான் ஒரு முட்டா பையனா, சுத்தி வளைச்சு வந்தது நான் செஞ்ச பெரிய தப்பு. உங்களை மாதிரி நேர்வழியில வந்திருக்கணும். ஆனா என்ன பண்றது, நான் மக்களுக்கு செய்யற தியாகத்தெல்லாம் பார்த்து மக்கள் ரொம்ப பாராட்டுவாங்கன்னு நினைச்சேன். பாராட்டுறாங்க, ஆனா என்ன இல்ல உங்களை. இங்க பாருங்க, இதெல்லாம் நான் ஏற்பாடு பண்ணல. இந்த ஊர் மக்களோட அன்பு, அப்புறம் என் மேல வச்சிருக்க விசுவாசம் என்னால வேண்டாம்னு சொல்ல முடியல. இந்த அதிகாரத்தை வச்சு நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன், அவ்வளவுதான். நல்லது பண்ணுங்கண்ணா, யாரு வேண்டான்னு சொன்னா? ஆனா அது எனக்கு கெட்டதா முடியுதே, இதுக்கு யார் காரணம்? ஒரு தடவை நீங்க கண்ணாடி முன்னாடி நின்னா போதும், உங்க கேள்விக்கு கண்ணாடியே பதில் சொல்லிடும். நீங்க மறைமுகமா என்ன 420 சொல்றீங்க. பரவாயில்லண்ணா, நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க கடவுள் மாதிரி. உங்களுக்கு மரியாதை கொடுக்கலன்னாலும் நீங்க உட்கார்ற நாற்காலிக்கு மரியாதை கொடுத்துதானே ஆகணும். கவுண்டரு, பதவியை எப்பவும் பணம் சம்பாதிக்கிற மிஷனா பார்க்கவே கூடாது. அண்ணா, நாங்கெல்லாம் இந்த வேலைக்கு வந்ததுக்கு காரணமே துட்டு சம்பாதிக்கத்தான். அது உங்களை மாதிரி இருக்கிற ஆளுங்களுக்கு புரியாது. நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு எதுவும் சரியா படல. கல்யாணம் ஆன உடனே குழந்தை பிறந்துடாதுண்ணா. நீங்க யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்கன்னு ஞாபகம் இருக்கட்டும். ஞாபகம் இருக்கிறதாலதான் இது வரைக்கும் பேச்சோட நிறுத்தி இருக்கேன். நம்ம இப்படியே பேசிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா விடுஞ்சிரும்னு மட்டும் எனக்கு தெரியுது. அதனால ரெண்டு பேர்ல ஒருத்தர் பேச்ச நிறுத்திடணும். அத நீங்களே செய்க. சார், சார், இங்க ஸ்டாப் பண்ணுங்க. யா, தேங்க் யூ. சார், என்ன வர சொல்லிட்டு இவரு இங்க போயிட்டாரு? டாட், எஸ் டாடி. டாடி, 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 டாடி. ஜானி, ஜானி என்ன அடிச்சு போட்டு உள்ள வந்துட்டான். ஐயோ அண்ணே, உங்களை கொண்டுட்டானா? ஐயோ அண்ணா, அந்த ஜானி சொன்ன மாதிரியே உங்களை தீர்த்து கட்டிட்டானே.
நான் அன்னைக்கே சொன்னேன், அவகிட்ட வெச்சுக்காதீங்க, அவ ஒரு தப்பானவன். ஆனா நீங்க அதை கேட்கவே இல்லையே. அவ உங்களுக்கு யமனா மாறுவான்னு நான் நினைச்சு கூட பாக்கலண்ணா. நான் அந்த ஜானிய சும்மா விட மாட்டேன்னா சும்மா விட மாட்டேன். என்னப்பா என்னாச்சு? என்ன மன்னிச்சுடுமா? மன்னிக்கணுமா? ஆமா. எதுக்குப்பா? நீ இனிமே திருட மாட்டேன்னு முடிவெடுத்ததும் உன்னை நான் சரியா புரிஞ்சுக்காம மனச நோக்கடிச்சிட்டம்மா. நான் உன்னை பெத்த அப்பாவா இல்லாம இருக்கலாம், ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நீ என்னோட பொண்ணுதாம்மா. உன்னை திருட்டு வேலை செய்ய சொல்லி உன் வாழ்க்கைய வீணாக்குன படுபாவி பயமா நான். அதெல்லாம் ஒரு கிட்ட நேரம், அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நீங்க போய் தூங்குங்க. நீ என்ன மன்னிச்சுட்ட அது உன்னோட பெருந்தன்மை. ஆனா அந்த கடவுள் என்ன மன்னிக்க மாட்டாருமா? அப்பா எதையோ யோசிச்சு இப்படி உங்க உடம்ப கெடுத்துக்காதீங்க. என்ன பத்தி கவலைப்படாதம்மா, இது அணைய போற விளக்கு. ஆனா உன்னோட நல்ல மனசுக்கு அந்த கடவுள் வழி காட்டிட்டாருமா. இது இவ்வளவு பண்ணும்? இது வெறும் அட்வான்ஸ் தாமா. அட்வான்ஸா? எதுக்குப்பா? ஆட் கம்பெனில உனக்கு வேலை கிடைச்சிருக்குமா? அட்வான்ஸா 100,000 ரூபாய் கொடுத்திருக்காங்க. வேலை முடிஞ்சதும் இன்னும் 300,000 ரூபாய் தருவாங்களாமா. இந்த வாய்ப்பை விட்டுட்டா மறுபடியும் கிடைக்காதுமா. எனக்கும் வயசாயிடுச்சு, உன்னை விட்டா இந்த உலகத்துல எனக்கு வேற யாருமா இருக்காங்க? வேண்டான்னு மறுத்துடாதம்மா. ஆனா ஜாஸ்மின், நீ நினைக்கிற மாதிரி ஜானி கூட நீ சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சா இதுக்கு நீ சம்மதிச்சுதான் ஆகணும். ஜானி ரொம்ப நல்ல பையம்மா. நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேம்மா. அப்புறம் ஒரு விஷயம், நீ நாளைக்கே மும்பை போகணும்மா. மும்பைக்கா? ஆமாம்மா, அந்த கம்பெனி மும்பையில் தான் இருக்கு. சரிம்மா, இப்போ நீ தூங்கு, காலையில சீக்கிரமா எழுந்திருக்கணும்ல. ஹலோ ஜானி, நேத்து நைட் எல்லாம் உனக்கு நான் போன் ட்ரை பண்ணேன், உன் போன் நாட் ரீச்சபிள் இருந்தது. எங்க போயிருந்த? நான் கொஞ்சம் வேலை விஷயமா வெளியே போயிருந்தா தான் நாட் ரீச்சபிள்னு வந்திருக்கும். ஆமா, நீ ஏன் டென்ஷனா இருக்க? ஒரு குட் நியூஸ், எனக்கு ஒரு ஆட் கம்பெனில மாடலா வேலை கிடைச்சிருக்கு. ஓ ஜாஸ்மின், இது ஒண்ணு ஏப்ரல் மாசம் இல்ல, இது மே. மேக்கும் எனக்கு வேலை கிடைச்சதுக்கும் என்ன சம்பந்தம்? நீ என்ன ஏமாத்தி அப்புறம் ஏப்ரல் ஃபூல் அப்படின்னு சொல்ல முடியாதுங்கிறதுக்காக சொன்னேன். உன்ன மாதிரி ஒரு அறிவாளிய என்ன சொன்னாலும் ஏமாத்த முடியாது, அது அதுக்கே அவமானம். இந்த அறிவாளிய எப்படியாவது சமாளிச்சு குடும்பம் நடத்த வேண்டிய கடமை உந்து தானே. ஜானி, தேவையில்லாம இப்படி நீ டாபிக் மாத்தினா நான் போனை கட் பண்ணிடுவேன். சரி சரி, நான் டாபிக் மாத்தல. நீ மாடலா செலக்ட் ஆயிட்ட, வாட்ஸ் நெக்ஸ்ட்? நான் மும்பைக்கு போகணும். பாம்பேக்கா? ஆமா ஜானி, எனக்கு ஷூட்டிங் மும்பையில தான். அப்புறம் ஜானி, எனக்கு கம்பெனி 1,00,000 அட்வான்ஸ் கொடுத்திருக்காங்க. ஷூட்டிங் முடிஞ்சதும் பாக்கி 3,00,000 கொடுக்க போறாங்க. நீ இனிமே எந்த வேலைக்கு போக வேண்டாம். இந்த ஜாஸ்மின் சம்பாதிச்சு என்னோட ஜானிய ராஜா மாதிரி பாத்துப்பேன். என்ன, ஓகே தானே? ஜானி என்னாச்சு? மும்பைக்கு நீ எப்ப போகணும்? இப்பதான்.
கார் வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்கா? என்ன இப்போவா? ஆமா ஜாஸ்மின், நான் 10 நிமிஷத்துல அங்க வரேன். வேண்டாம் ஜானி, நீ வர வரைக்கும் வெயிட் பண்ண முடியாதா? நான் கிளம்பணும். நான் என்ன சொல்றேன்னா ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளு. நீ என்ன சொல்றதா இருந்தாலும் மூணு நாள் கழிச்சு நான் வந்ததுக்கு அப்புறம் சொல்லு. பை, லவ் யூ. அம்மாடே, டைம் ஆயிடுச்சு. ஒரு நிமிஷம் பா ஜானி, போயிட்டு வர. சீ யூ. ஹலோ 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 ஜாஸ்மின். ஜாக்கிரதையா போயிட்டு வாமா. இந்த ஜானி, ஜானி சும்மா டிஸ்டர்ப் பண்ணாத. ஏய் ஜானி, சீக்கிரம் எழுந்திரு, பேப்பரை பாரு. ஏய் என்னடா சும்மா தூங்க விடாம டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்க? சுதாகர் அவர்கள் மாரடைப்பால் மரணம் அடைந்துள்ளார். நேத்து ராத்திரி தானடா போன்ல பேசுறேன். என்ன நடந்திருக்கும்? சரி, நீ ஜோவ கூட்டிட்டு போயிடு, நான் அங்க போயிட்டு வரேன். சரியா? சரி. மேடம், ஜானி வந்திருக்கோம். நான் சுதாகர் பொண்ணு. என் பேர் ஐஸ்வர்யா. என் பேர் ஜானி. தெரியும், அப்பா போன் பண்ணும்போதெல்லாம் உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்காரு. எப்படி ஆச்சு? ஒண்ணுமே புரியல. நான் நேத்து தான் யூகேல இருந்து வந்தேன். வந்து பார்த்தா ஒண்ணு மட்டும் உண்மை, எங்க அப்பா சாவுல ஏதோ ஒரு மரமா இருக்கு. அவரு ஹார்ட் அட்டாக்ல சாகல. ஆமா, எனக்கும் அதே டவுட் தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி மூணு வாட்டி உங்க அப்பா மேல மர்டர் அட்டாக் நடந்திருக்கு. அந்த மூணு தடவை எங்க அப்பாவுக்கு அப்பா தடவை நீங்க தானே எனக்கு தெரியும். மேடம், எல்லாரும் வெயிட் பண்றாங்க. ஜானி, அப்பா பத்தி உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு. ப்ளீஸ் ஈவினிங் மீட் பண்ணலாமா? ஷூர், எனி டைம். நான் ஹார்பர்ல தான் இருப்பேன், வாங்க. क्यों नाटक कर रही हो? हे लौंडे, सोना धंधे में पहले ही पड़ाव है। अगर पहले ही पड़ाव में फेल हो गई तो तेरे बाप को दिया हुआ 1,00,000 बेकार में जाएगी। तेरे बाप ने तुझे समझा है नहीं? சரி, பாக்கி 3,00,000 எப்ப தருவீங்க? ஏய் காடி நிகால். गाड़ी रोक। एए। மேடம், நான் உங்களுக்கு என்னதான் ஆறுதல் சொன்னாலும் அது உங்களுக்கு பத்தாதுன்னு எனக்கு தெரியும். ப்ளீஸ் அழாதீங்க.
என் டாடியோட மெடிக்கல் ரிப்போர்ட். என் அப்பாவோட பர்சனல் டாக்டர் நான் மீட் பண்ணேன். அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஃபிட்டா இருந்ததா சொன்னாரு. ஹார்ட் அட்டாக்னு எல்லாரும் சொல்றாங்க, ஆனா என்னால நம்ப முடியல. மேடம், ஐஸ்வர்யான்னு கூப்பிட்டாலே போதும். காலையில நீங்க சொன்ன மாதிரி உங்க அப்பா இறந்ததுக்கு காரணம் ஹார்ட் அட்டாக் இல்ல, அது கொலை. யாருக்குமே துரோகம் நினைக்காத ஏன் அப்பாவ, ஏழைகளுக்காகவே வாழ்ந்த அவங்களுக்காகவே சேவை செஞ்ச ஏன் அப்பாவ, என்னால நம்பவே முடியல. இதெல்லாம் அரசியல் தான், அதான் உண்மையும் கூட. ஆனா ஒரு விஷயம் மட்டும் எனக்கு நல்லா புரியுது, உங்க அப்பாவோட சாவுல யாருக்காவது லாபம் இருக்குன்னா அது அந்த கங்காதருக்கு தான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த கங்காதருக்கு பக்கத்து ஊருக்கு எப்படியாவது தலைவன் ஆகணும்னு ரொம்ப ஆசை இருந்துச்சு. ஆனா அந்த ஊருக்காரங்க உங்க அப்பாவை தான் தேர்ந்தெடுத்தாங்க. அதுக்கடுத்த எலெக்ஷன்ஸ்ல எப்படியாவது எம்பி ஆகணும்னு நினைச்சேன், ஆனா அதுவும் உங்க அப்பாவால நடக்கல. எப்பவும் உங்க அப்பா கூட சிரிச்சுக்கிட்டே பேசுற அந்த கங்காதரன் கண்ணுல எனக்கு ஒரு வெறி தெரிஞ்சது. என்னமோ, உங்க அப்பா பண்ண நல்ல விஷயங்களால அவர் மூணு வாட்டி தப்பிச்சிட்டாரு. அதே சமயத்துல அவர் பக்கத்திலே எதிரிகள் இருந்தாலும் தெரிஞ்சுக்காம பலியாயிட்டாரு. கவுண்டர் சொன்னது, நீங்க சொன்னது எனக்கு எதுவுமே புரியல. ஆனா எங்க அப்பாவை கொலை பண்ண கொலைக்காரன கண்டுபிடிச்சு சரியான தண்டனை வாங்கி தரணும், அதுக்கு நீங்க தான் உதவி செய்யணும். ஐஸ்வர்யா, இந்த விஷயத்துல இந்த ஜானி என்னைக்குமே உங்களுக்கு துணையா இருப்பான். டேக் கேர், போயிட்டு வர. கிருஷ்ணா, இன்னைக்கு இந்த ஜானி ஃபுல்லா பயங்கர மூட் அவுட்ல இருக்கான். அப்படின்னா பட்டுக்கோட்டை வைன்ஸ்ல போய் ஃபுல்லா அடிச்சு மாட்டையாவ போறோம் அதானே? ஜானி, இந்த லுக்க நீ நேத்து குடுத்திருந்தீனா ஓகே, இன்னைக்கு வேண்டாம். ஏன்னா இன்னைக்கு ஒரு மாசத்துக்கு அப்புறம் நீட்டா ஷாம்பு, டவ் ஷாம்பு போட்டு குளிச்சுட்டு வந்திருக்க. ஆம்பளைகளுக்கு தாட்ஸ் வந்தாலும் டவுட்ஸ் வரக்கூடாது, அந்த டவுட்டாலதான் சீதா அம்மாவே அக்னி பிரவேசம் பண்ணாங்க. அதெல்லாம் ஓகே, ஆனா கார்ல ஏன் இன்னைக்கு இவ்வளவு பேட்ச் ஸ்மெல் வருது? ஹே ஜோ, உன்னோட ரியாக்ஷன் எல்லாம் யாராலையும் அடிச்சுக்கவே முடியாது. ஆனா ஜானி, நீ சொன்னதுக்கு அப்புறம் எனக்கும் லைட்டா அந்த ஸ்மெல் நல்லா வந்துகிட்டு இருக்கு. அது என்ன நாத்தம்னு கொஞ்சம் பின்னாடி போய் டிக்கிய திறந்து பார்த்தா தெரிஞ்சிடும். டேய், வண்டியில ஏதாவது எலி சத்து இருக்குமோ? பாத்துடலாம் பாத்துடலாம். நீ கத்துறது கேட்டு யாராவது வந்தாங்கன்னா நம்மள ஜெயில போட்டுருவாங்க. ஜானி, நாம இந்த பாடியை இப்போ என்ன பண்ணலாம்? கிருஷ்ணா, இதுதான் சரியான இடம். ஜானி, எனக்கு தொடையெல்லாம் நடக்குது. சும்மா என்ன வெயிட்டா இருக்க, தூக்கவே முடியல. லிட்டில் ஸ்டார் மிச்சி பந்தா ஓடி சார், ஓடி சார், ஓடி சார். என்னோட அடிமைகளே, என் அண்ணன் தம்பியை விட நீங்க தான் என் மேல ரொம்ப பாசமா இருக்கீங்க பஜ்ரிங்க பாய்ஸ். நீங்க எல்லாம் என்னோட ஆட்ட டச் பண்ணலடா, கிஸ் பண்ணிட்டீங்கடா. பிஸ் போயிட்டு வந்துறேன் பாய்ஸ். அப்படியே போடுறான் கிஸ் பிஸ் எல்லாம். அப்புறமா முதல்ல அந்த பாடியை எங்க டிஸ்போஸ் பண்ணிக்கணும் சொல்லி தொலைங்கடா. அங்க ரெண்டு பாடி இருக்குது பாஸ், ஒன்னு பாடி இன்னொன்னு டம்மி.
டேய் நேத்து முந்தானேத்துல இல்லாத மாதிரி இன்னைக்கு மட்டும் எப்பறா வந்துச்சு பாஸ் போலீஸ்க்கு போன் பண்ணி விஷயத்தை சொல்லிரலாமா அட முட்டா பசங்களா போலீஸ் கிட்ட போன் பண்ண போறியே டேய் உங்களுக்கு எல்லாம் சோத்தம் போட்டு வளர்த்ததே வேஸ்ட் டேய் ஏன் மொபைல்ல இருந்து போன் பண்ணா போலீஸ்காரங்க நம்மள ட்ரேஸ் பண்ண மாட்டாங்களாடா இங்க பக்கத்துல எங்கயாவது எஸ்டிடி போத்தி இருக்கான்னு பார்க்கலாம் வாங்கடா பாஸ் அதனால தான் பாஸ் உங்களை பாஸ்னு சொல்றோம் பாஸ் ஒரு மாசம் என்னுடைய உடம்பு சரியில்லையா இப்ப இருக்க சூழ்நிலையில நான் டியூட்டில ஜாயின் பண்ணா என் கதை அவ்வளவுதான் முடிஞ்சது போலீஸுக்கு கண்ணி எவ்வளவு முக்கியமோ கல்யாண பையனுக்கு ரெஸ்ட் ரொம்ப முக்கியம் கல்யாணமா யாருக்கு சார் வேற யாருக்கு எனக்கு தான்ப்பா நீ கல்யாணத்துக்கு வரலனாலும் என் பையன் பிறந்தநாளைக்கு வராம இருந்தா சார் அப்ப இத்தனை நாள் குவார்டர்ஸ்ல இருந்தது யாரு சார் அது எல்லாரு இது டிஎல் சார் நீங்க பெரிய ஆளு சார் உட்காரு பாண்டு அட சும்மா உட்காரு தேங்க்யூ சார் நாங்க எல்லாத்தையும் முடிச்சிட்டு வர வரைக்கும் இந்த ஸ்டேஷனுக்கு இன்ஸ்பெக்டர் நீதான் பாண்டு நீதான் கனவா சார் இது ஒண்ணும் குறைச்சல்ல போன் வருது பாருங்க ஹலோ போலீஸ் ஸ்டேஷனா இல்லப்பா ரயில்வே ஸ்டேஷன் ஐ அம் சாரி ராங் நம்பர் ஏய் 100க்கு போட்டுட்டு போலீஸ் ஸ்டேஷனான்னு கேக்குற என்ன நடந்துச்சு எல்லாம் நடந்துருச்சு இன்னும் என்ன நடக்கணும் என்னையா சொல்ற ஹலோ சார் அடையாறுல இருக்கிற பிரிட்ஜுக்கு கீழ ஒரு பாடி கிடக்குது இருக்கிற பாடி எந்திரிச்சு தானா போறியா பணம் எப்படி எந்திரிச்சு போகும் பணமா நான் சொன்னது பணம் பணம் இல்ல முடுவாய சார் சார் உங்க பேர் என்ன சார் உசுறு போற மேட்டர் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இப்ப என் பேரு தான் ரொம்ப முக்கியமா சீக்கிரம் போனா பாடி கிடைக்கும் லேட்டா போனானா பாடியோட போட்டி கூட கிடைக்காது ஓகேவா சார் சார் இது அது வந்து விடிஞ்சா கொள்ள கேசு ராத்திரி ஆன கொலகேஸ் போயா ஜானி கிட்ட கார்கிய கொண்டு வர சொல்லு தல வண்டி ரெடி அட என்ன தல என்னாச்சு ஏன் இப்ப டென்ஷனா இருக்கீங்க அடா அது ஏன்பா கேக்குற அடையாறு பிரிட்ஜு கீழே ஏதோ ஒரு பாடி கிடக்குதான் ஹாய் ஜோ சாப்பிட்டியா சாப்பிடலன்னா வாங்கி கொடுக்க போறியா யோ வாயா சார் சார் எனக்கு உடம்பு சரியில்லை சார் இங்க படபடன்னு அடிக்குது படபடன்னு இந்த இடத்துல உனக்கு அங்க அடிக்குது எனக்கு இங்க படம் அடங்குது ஓட்டன் அரண்டு யோ ரைட்ரே உனக்கு என்ன பிரச்சனை எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல நான் வரேன் அப்ப கிளம்பு பாய் ஜோ நெக்ஸ்ட் டைம் டிஃபன் வாங்கி தரேன் ஆல் தி பெஸ்ட் தல थैंक यू ஜானி டேய் என்னடா பாடி ரிலீஸ் பண்ணி இன்னும் 1 hour கூட ஆல அதுக்குள்ள தெரிஞ்சு போயிடுச்சு இத்தனை நாளா சுதாகர் தான் தலைவலி கொடுத்துட்டு இருந்தான் அவன் போனதுக்கு அப்புறம் அவன் பொண்ணால எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும் போல இருக்கு அந்த சுதாகர கொலை பண்ணி அந்த பழிய ஜானி மேல போட்டு ஒரே கல்லுல ரெண்டு மாங்கா அடிக்கலாம் நினைச்சேன் சுதாகர் பொண்ணுகிட்ட உங்க அப்பாவை கொலை பண்ணது ஜானிதான்னு சொல்லி அவளை நம்ப வச்சேன் இதெல்லாம் தெரிஞ்சிருந்தும் ஜானி கூட அந்த பொண்ணு ரொம்ப நெருக்கமா இருக்கா எனக்கு என்ன பயம்னா சுதாகர் சாகரத்துக்கு முன்னாடி ஜானி கிட்ட எதையாவது சொல்லியிருக்கானா இல்ல சுதாகரோட பொண்ணுக்கு நம்ம மேல ஏதாவது சந்தேகமா பத்தாததுக்கு அவ ஏதோ ஒரு ஃபைல காட்டிக்கிட்டு இருந்தா ஹே பிரதர் நீ எதுக்கு டென்ஷன் ஆகுற அதான் நான் இருக்கேன்ல எனக்கு ஒரே ஒரு நாள் டைம் கொடு அதுக்கப்புறம் நீ தான் பார்ட்டி பிரசிடெண்ட் நீ தான் எம்பி கேண்டிடேட் அதுக்கப்புறம் பாரா அந்த ஜானிய கூறு போட்டுறேன் நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க ஓன்னு சொன்னா போதும் அந்த சுதாகர் பொண்ணியும் தூக்கிடுறேன் போடா எங்கேயாவது போய் கல்ல பொறுக்கி பொழைச்சுக்கோ போடா Thank you, boss. Bajrangi boys. எனக்கு இருக்கிற டென்ஷனுக்கு இமயமலையே கொண்டு வந்து தலையில வச்சா கூட நான் கூல் ஆக மாட்டேன் போங்கடா பஜரங்கி பாய் வாங்க இன்னையோட உங்களுக்கும் எனக்குமான உறவு முறிஞ்சு போச்சு நான் மும்பைக்கு போய் செட்டில் ஆகலான்னு இருக்கிறேன் அதனால நீங்களும் உங்க ஊருக்கு போய் செட்டில் ஆயிருங்க இந்தாங்கடா பணம் வச்சுக்க எங்களுக்கு பணம் வேணாம் பாஸ் 999 ரூபாய்க்கு மேல 1 ரூபாய் இருந்தா கூட டாக்ஸ் கட்டணும் நீங்க தான் பாஸ் சொன்னீங்க எங்களுக்கு பணம் வேண்டாம் உங்க அன்புதான் வேணும் பாஸ் உங்க அன்புதான் வேணும்
நம்ம பசங்க தூக்கி போட்ட பாடி ரெண்டு நாளா எங்க போச்சுனே தெரியலையே. சீக்கிரமா டைம் ஆச்சு, பார்த்து கூட்டிட்டு போமா. காலம் கெட்டு கிடக்கு, அப்புறம் எங்களை தேடி வருவீங்க. இது என்ன கேஸ்? ராத்திரி பஸ் ஸ்டாண்ட்ல அங்கேயும் இங்கேயும் சுத்திட்டு இருந்தா சார். எந்த ஊரு? ஜார்க்கண்ட். டேய், கேள்வி கேட்டா சத்தமா சொல்லணும், இப்படி வாய்க்குள்ளே முணங்க கூடாது. ஊர் என்ன? ஜார்க்கண்ட் சார். ஏய், நீ என்னையா நக்கல் பண்ற? உன்னம்பும் ஜார்க்கண்ட்ங்கிறது ஊர் சார். ஜார்க்கண்ட்ங்கிறது ஊரா? என்னடா ஊர் பேர் அது? நீ ஜார்க்கண்ட்ங்கற எனக்கு ஜட்டின்னு கேக்குது போ. ஜார்க்கண்ட் எங்க இருந்து இப்படி ஒரு பேரை வச்சாங்க? ஜானி, தல என்னப்பா இது காலங்காத்தால வந்திருக்க? என்ன விஷயங்கறத கரெக்டா சொல்லு. நான் நேத்துல இருந்து ஜாஸ்மினுக்கு கால் பண்றேன், ஆனா அவ போன் எடுக்க மாட்டேங்கிறான். எனக்கு இதான் பிரச்சனையா? சினிமான்னா அப்படிதான்ப்பா. ராத்திரி பகல் சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் எதையும் பார்க்க மாட்டாங்க, எப்ப வேணாலும் வேலை செய்வாங்க. என்ன ஆகுறது புரியுதா? நான் வேகமா போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துறேன். சரி, ஜானி, என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கடவுள் மூணு தடவை என் உயிரை காப்பாத்தினவன். அவனோட தொழில் திருட்டு தொழிலா இருந்தாலும் அவன் என்னைக்கும் தன்னோட தன்மானத்தை விட்டு கொடுக்க மாட்டான். நான் என் வாழ்க்கையில அதிகமா நேசிக்கிறவங்க என் மனைவி, என் மக, அப்புறம் ஜானி. இதுவரைக்கும் என்னோட மனைவியும் மகளும் தான் இருந்தாங்க, ஆனா இப்போ ஜானியும் என் மனசுல இருக்கான். ஜானி என் மனச ஜெயிச்சவன். தந்த பூரா இசையாய் பெய்யாரா, மலர் கொண்டாடுதும் மழை கொட்டியாடுதும் சுக சங்கதிகள் சொல்லி தருதோ. பரவசமாகி போனே நான் பழரசந்தாடா, பசி பசி பசியன பார்த்ததா, பேசி 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 அதை தீர்த்ததா. கண்டு கண்டு தேடி என்ன வந்து முத்தமிடவா, அத்துமீறியாடு இப்ப வந்து கட்டிக்கொள்ளவா.
வேண்டாம் வேண்டாம் ஜாஸ்மின். ஏய் ஜானி, என்னாச்சு? ஒன்னும் இல்ல. ஹலோ ஜானி, ஜானி ஜாஸ்மின். ஜாஸ்மின், ஜாஸ்மின், நான் நேத்துல இருந்து உனக்கு போன் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஆனா ஸ்விட்ச் ஆஃப்னே வருது. உன்கிட்ட பேசாம பைத்தியமே பிடிச்சிரும் போல இருக்கு. எங்க இருக்க? ஹலோ, ஹலோ ஜாஸ்மின், பேசு ஜாஸ்மின். ஜாஸ்மின், ஏன் சைலண்டா இருக்க? பேசு. ஹலோ ஜாஸ்மின், என்னாச்சு? ஜாஸ்மின், ஏன் அலற? என்னாச்சுன்னு சொல்லு. சொல்லு ஜாஸ்மின், என்னாச்சு? ஜானி, என் அப்பா என்ன வேலைக்குன்னு சொல்லி பாம்பேல ரெட் லைட் ஏரியாக்கு வித்துட்டாரு. அண்ணா, நான் அங்க இருந்து எப்படியோ தப்பிச்சு வந்துட்டேன். சரி, இப்போ எங்க இருக்கேன்னு சொல்லு, நான் உடனே அங்க வரேன். எங்க இருக்க? ஜானி, பயப்படாத, நான் சேஃபா தான் இருக்கேன். நானே வந்துடுறேன். ஜாஸ்மின், என்னால உன்னை விட்டு இருக்க முடியாது. நீயே என்னை விட்டு எங்கேயும் போயிடாத ப்ளீஸ். ஜானி, என்கிட்ட காயின் இல்ல, எல்லாம் நேர்ல வந்து பேசிக்கலாம். ஆ, ஓகே. ஆனா ஒன்னு, நீங்க வந்த உடனே இன்னைக்கே சர்ச்சில் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் ஜாஸ்மின், சரியா? என்ன சொல்ற? ஹே ஜாஸ்மின், கல்யாணத்துக்கு முன்னாடி ஒன்னே ஒன்னு, ஒரே ஒரு முத்தம் கொடு ப்ளீஸ். ஜானி, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நீ போதும் போதும் அளவுக்கு நம்ம முத்தம் கொடுக்குற. ஜானி, டயனா, இது என்ன டயனா? ஜானி, நீ பேசினதெல்லாம் நான் கேட்டேன். ஏங்கிட்ட சொல்லாம எப்படி நீ கல்யாணம் பண்ணுவ? கல்யாணம்னா விளையாட்டு நினைச்சியா? பத்திரிக்கை அடிக்கணும், எல்லாரையும் கூப்பிடணும், நகை நட்டு துணிமணி எல்லாம் வாங்கணும், அதெல்லாம் இந்த பணம் இருந்தா மட்டும்தான் நடக்கும். இது எப்படி என்னால வாங்கிக்க முடியும் டயனா? இது ஃபாரின்ல இருக்கிற உங்க பிள்ளைக்காக சேர்த்து வச்சது தானே? இல்ல, நான் வாங்கிக்க மாட்டேன். கல்யாணமே ஆகாத இந்த டயானாக்கு புள்ள எங்க இருந்துப்பா வருவான்? அப்போ நீங்க இவ்வளவு நாள் என்கிட்ட சொன்னதெல்லாம் பொய்யா டயானா? எல்லாம் இந்த ஜானியோட பாசத்துக்காக தான், இந்த ஜானிக்காக தான். இது மட்டும் இல்ல ஜானி, உன் கல்யாண டிரெஸ் எல்லாம் நான் தான் தச்சு தருவேன். நீ வேற இன்னைக்கே கல்யாணம்னு சொல்ற, அதனால தைக்க முடியாது. நான் இப்பவே போய் சூட் வாங்கிட்டு வந்துடுறேன். எனக்கு எதுக்கு சூட்டு? ஆக்சுவலி நமக்கு அதெல்லாம் சூட் ஆகாது. இது ஜானியோட கல்யாணம் இல்ல, இந்த டயானாவோட மகன் கல்யாணம். நீ எதுவும் வேணாம்னாலும் சொல்ல கூடாது, இது என் மேல சத்தியம். நான் வாங்கிட்டு வர சூட்டை போட்டுக்கிட்டு தான் நீ சர்ச்சுக்கே போகணும்பா. சரி. ஹலோ ஐஸ்வர்யா, சொல்லு. ஜானி, உங்ககிட்ட கொஞ்சம் அர்ஜென்ட்டா பேசணும், ப்ளீஸ் வர முடியுமா? ஓ, வாட் அ கோயின்சிடென்ஸ், நானே உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி சொல்லணும்னு நினைச்சேன். அப்போ நீங்க ஹார்பர் கிட்ட வந்துடுறீங்களா? நான் அங்க வெயிட் பண்றேன். ஷூர், இன்னும் 10 நிமிஷத்துல அங்க இருப்பேன். சீ யூ சூன்.
கிட்ட வராத, கிட்ட வந்து கழுத்த அறுத்துருவேன். ஜானி, save me, please save me, please. கிட்ட வராத, கண்டிப்பா அறுத்துருவேன். சொன்னா கேளு. யாருக்குமே துரோகம் நினைக்காத ஏன் அப்பாவை கொலை பண்ணி அந்த கொலகாரனை கண்டுபிடிக்கிறேன்னு ஏகிட்டே நாடகம் ஆடுறியா? என் அப்பா உயிர் எடுத்த உன்னோட உயிர் இனி ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது. நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, ராஜ்யமும் வல்லமையும் என்றென்றும் உம்முடையதே. ஆமென். ஜானி, ஜானி, ஏன்பா இங்கே படுத்துட்டு இருக்க? நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி உன் கல்யாணத்துக்கு சூட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். இத போட்டு கொடா. ஓ, நான் இங்க இருக்கேன்னு வெக்கமா இருக்கா? சரி, நான் அந்த பக்கம் திரும்பிக்கிறேன், நீ இந்த சூட்டை போட்டுக்கோ. பேசாம இருக்க, பேசுடா, பேசு ஜானி, பேசு ஜானி. ஓ, எல்லாரும் வந்துட்டீங்களா? வாங்க வாங்க, இன்னைக்கு என் பையனோட கல்யாணம், நீங்க எல்லாரும் இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும். வாங்க, எல்லாரும் வாங்க. சுத்தி மாடலி